வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் 2012 2024 வரையும் தமிழில் நடந்த கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதில் ஜென்ரல் தமிழ் பகுதி ஆ இலக்கணமில் 6th டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழை முடித்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குதல் அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 30 கொஷின் இருக்குது. இந்த 30 கொஷினை தெளிவாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இலக்கணத்துக்கு எப்பயுமே பேசிக்காக அந்த கான்செப்ட் முக்கியமாக இருக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே இந்த இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ மற்ற இலக்கியம் தமிழறிஞர்களும் தொண்டும் வந்து அது பேசிக்காக அந்த பேசிக் டீட்டெயிலை வச்சு ப்ளஸ் அந்த இன்ட்ரொடக்ஷன் சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். பட் இலக்கணம் வந்து கான்செப்ட் முக்கியம். மேக்ஸ் மாரி இலக்கணமும் ஒரு கான்செப்ட் இருந்தால் தான், அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் ஈஸியாக நம்ம இலக்கண கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 டாபிக் வந்து கான்செப்ட் இல்லாமல் மாரி தான் இருக்கும். பட் 6th டாப்பிக்லேருந்து சந்திப்பிலைக்கு அந்த ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. எங்கெங்கெல்லாம் வள்ளினம் மிகவும் மிகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ அது லாஸ்ட் வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதை தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டராக அப்படியே பார்த்துருவாங்க. ஒருமைப்பன்மை இந்த வீடியோ நம்ம பார்த்துருவோம். அதுமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரபு பிழைகள், வலுவச் சொற்கள், பிறமொழி சொற்கள் இதெல்லாம் நிற்கும் போது அதேமாரி 21 டாபிக் நம்ம 1 by 1 வரும். ஸோ அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுமாதிரி பகுதி தமிழை பொறுத்தவரையிலையும் பகுதி ஈயில் ஃபுல்லாகவே முடித்தாச்சு. இலக்கணம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பகுதி ஆவில் வந்து ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 20% தான் பேலன்ஸ் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். இப்போ ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குதல் 30 கொஸ்டின் பார்க்க முன்னாடி நம்ம சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த கான்செப்டை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ ஒருமைப்பன்மை பிழை ஒரு டேப்லேஷன் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் எல்லாம் கம்பேர் பண்ணி, அதாவது இது நம்ம எப்படி இந்த கான்செப்ட் சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜென்ரலாக ஒருமைப்பன்மையோட கான்செப்ட்டு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதாவது மற்ற எக்ஸாம்ஸ் குரூப் 2 குரூப் 4 இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இது தமிழ் இலக்கியம் இலக்கணம் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இருக்கும். பட் மற்ற இப்போ டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 100 மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து இலக்கணம் தான் 80%, நம்ம சிலபஸில் இருக்கிற இலக்கணம் வந்து அதுலேயும் 80%, 85%, 90% வந்து அப்படியே சேமாக இருக்கும். 1-2 எக்ஸ்ட்ரா இருக்கும், மற்றதெல்லாமே இலக்கணம் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணி அதில் முக்கியமான கொஷின்ஸு அந்த கான்செப்ட் இந்த இன்ட்ரொடக்ஷனில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இன்ட்ரொடக்ஷன் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குதல். அப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேப்லேஷன் இருக்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி தான், பட் ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளை பண்ணி கரெக்டாக எழுத முடியும். அதையும் பார்த்துங்க. இப்போ மூவிடம்னு சொல்லுவாங்க, தன்மை முன்னிலை படற்கை இருக்குது. அதேமாரி அதாவது இடம் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருமைப்பன்மை அப்படின்னா எண் அடிப்படையில் சொல்லுவாங்க. ஒருமைனா ஒருவர், பன்மை அப்படின்னா 2-3 பேர், 2லேருந்து ஒரு 3-4 பேர் அந்தமாதிரி சொல்லலாம். ஒருமைப்பன்மை அப்படின்னு வரும். அப்போ இது தெரியும். அப்புறம் ஐம்பால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம்பால்னால் என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், அது வரும். ஸோ அப்போ இந்த இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் 2 திணைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3 இடங்கள், 3 இடம்னா தன்மை முன்னிலை இதெல்லாம் என்னென்னங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தன்மை முன்னிலை படற்கை, ஓகே. 2 எண்கள் அப்படின்னா ஒருமை பன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருமைனா ஒருத்தர், 2 பேர்னா இது 2-3 பேர் இருந்தாங்கன்னா அது பன்மையில் வந்துடுச்சு. அப்புறம் 5 பால்கள், 5 பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால், அப்புறம் ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 திணைகள் இருக்குது. என்ன அது? உயர்திணை, அக்ரிணை அப்படின்ட்டு இருக்கு. அப்போ 2 திணைகள். அப்புறம் எழுவாய் பயனிலை அப்படிங்கிற கான்செப்ட் தெரியணும். இப்போ எழுவாய்னா என்னது? இங்கே பாருங்கள், வண்டுகள் தேன் குடித்தன. வண்டுகள் அப்படிங்கிறது எழுவாய், குடித்தன அப்படிங்கிறது அதோடய பயனிலை, தேன் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது எதை நம்ம டிபெண்ட் பண்ணி ஒரு வினையை செய்ய வச்சு அது ஃபைனலாக அது அதோடய பயனிலை யாருக்கு வருது அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸாக இருக்கும். அப்போ ஒரு வார்த்தையில் எழுவாய் இருக்கும், செய்யப்படும் பொருள் இருக்கும், பயனிலை இருக்கும். அப்போ எழுவாய் அப்படிங்கிறது யார் செய்கிறா? வண்டுகள் தேன் குடித்தன. வண்டுகள் தான் செய்யுது. அப்போ வண்டுகள் தான் எழுவாய். குடித்தன அப்படிங்கிறது பயனிலை, என்னத்தை குடிச்சது? தேன். அது வந்து செய்யப்படும் பொருள். இது பேசிக்காக ஒரு வார்த்தையில் 3 இதும் இருக்கலாம், இல்லாட்டி எழுவாய் பயனிலை கண்டிப்பாக இருக்கும். இப்போ எழுவாய் பயனிலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். அப்போ தன்மை முன்னிலை படற்கை, தன்மைனா தன்னை குறிக்கிறது,
தன்மைனா என்னது? தன்மை முன்னிலை படர்க்கை. தன்னைனா அதுலேயும் ஒருமை பன்மை ரெண்டே தான் சொல்லலாம். நான் யான் அப்படின்னா அது ஒருமை. தன்மையில் அதாவது தன்மை, இப்போ நான் வந்தேன் அப்படின்னா நான் மட்டும்தான் குறிக்குது. நானும் என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ நாம் வந்தோம் இல்லை நாங்கள் வந்தோம் அப்படின்னா அங்கே ரெண்டு மூணு பேர் சொல்கிறது. அப்போ தன்மையில் ஒருமை பன்மை ரெண்டு தான் பிரியுது. தன்மையில் ஒருமை பன்மை ரெண்டு தான் பிரியுது. அப்போ ஒருமைக்கு என்ன எக்ஸாம்பிள்? நான், யான் அப்படின்னு சொல்லலாம். யான்ங்கிறத அதிகம் பயன்படுத்தலை, நான்கிறத மேக்ஸிமம் பயன்படுத்துகிறாங்க. பட் அந்த தன்மையோட அந்த விகுதிகள்ங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ ஒருமைக்கு என்ன வரும்? நான் இல்லாட்டி யான் அப்படின்னு வரும். பன்மைக்கு என்ன வரும்? யாம், இது நாம் யாம் யாம் அப்படின்னு வரும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், தன்மை அதில் ஒருமையில் வந்து நான் யான் அப்படின்னு சொல்லலாம். பன்மையில் பண்மை அப்படின்னா அந்த ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வரும். அப்போ நாம்னு சொல்லலாம் இல்லை யாம்னு சொல்லலாம். நாம தான் யாம்னு சொல்கிறோம். பட் யாம் இப்போ கரண்ட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஆனால் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள், நாம்ங்கிறது நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், முன்னிலை எடுத்துக்கிறோம். முன்னிலைன்னா என்னது? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் முன்னிலை அப்படின்றது நம்ம தெரியும். அப்போ முன்னாடி வந்து ஒருத்தர் தான், ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லலாம். அதே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, இல்லை ஒரு தலைவரோ இல்லை ஒரு அமைச்சரோ இருக்காங்க அப்படின்னா நீர் அப்படின்னு ஒரு மரியாதையோடு சொல்லலாம். அந்த நீர் அப்படிங்கிறது ஒரு தலைவரோ ஒரு ஆசிரியரோ ஒரு நம்மளை விட முதியவரோ அவங்க இருக்கும்போது அவங்கள மரியாதை நிமித்தமாக அது பன்மையில் தான் சொல்கிறாங்க. அப்போ நீ அப்படின்னா ஒருமை. நம்மளோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்க்குறோன்னா நீ முன்னாடி இருக்க அப்படிங்கிறத நம்ம அதை குறிக்குது. நீர் அப்படின்னா அப்போ அது வந்து பன்மையில் சொல்கிறாங்க. அது ஒரு ஆசிரியர், ஒரு அமைச்சர், இல்லை ஏதாவது ஒரு நமக்கு நம்மளை விட மரியாதைக்கு அதாவது வயதில் அதிகமானவங்களுக்கு கூட அந்த மாதிரி சொல்லலாம். நீவீர், நீவீர் அப்படின்னா ரெண்டு மூணு பேரும் சொல்லலாம், அதுவும் பன்மை தான். நீங்கள் அப்படிங்கிறது நம்ம. அப்போ நான் தன்மை அப்படின்னா நம்ம, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பேசுகிறது வந்து முன்னிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முன்னிலையில் இருக்கிறவங்க ஒருத்தராக இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், படர்க்கை. படர்க்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால், அப்புறம் ஒன்றன் பால், பலவின் பால் இருக்குது. ஆண்பால்னா என்னது? அவன். இப்போ தன்மையும் இருக்காது, நம்ம பக்கமும் இருக்காது, நமக்கு முன்னால் இருக்கிறவங்களும் இருக்காது. ஏதோ ஒரு இந்த பக்கம் இல்லாட்டி இந்த பக்கம், இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது, இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவைகள், இவைகள், அவை, இவை, அவர்கள், இவர்கள் அப்படின்றத நம்ம குறிப்பிடுவோம். அப்போ படர்க்கை அப்படின்னா அதாவது நம்மக்கிட்டே இருக்காது, நமக்கு ஆப்போசிட்லேயும் இருக்காது, சைடில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ படர்க்கை அப்படின்னா ஆண் பால் இருக்கும், பெண் பால் இருக்கும், பலர்பால், அதாவது பால் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. ஏன்னா தன்மையில் வந்து நான் அப்படின்னா அது ஒரு பெண்ணு சொன்னாலும் நான் தான் சொல்ல முடியும், ஒரு ஆண் சொன்னாலும் நான் தான் சொல்ல முடியும். முன்னிலையில் ஒரு பெண் இருந்தாலும் ஆண் இருந்தாலும் நீன் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு காமனாக அது சொல்லிக்கலாம். பட் படர்க்கையில் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். இப்போ படர்க்கையில் ஆண்பால் அப்படின்னா அவன் அப்படின்னு சொல்லலாம், பெண்பால் அப்படின்னா அவள் அப்படின்னு சொல்லலாம், பலர்பால் அப்படின்னா அவர், அவர்கள், இவர், இவர்கள், ஆணும் பெண்ணும் கலந்து அதில் வரும். இதெல்லாம் வந்து உயர்திணையில் வரும். இந்த மூணுமே உயர்திணையில் வரும். இப்போ தன்மை, முன்னிலை அதுவும் உயர்திணை, படர்க்கையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் மூன்றும் உயர்திணையில் வரும். ஒன்றன் பால், பலவின் பால் வந்து அக்ரிணையில் வரும். ஒன்றன் பால் அப்படின்னா அது, இது. பலவின் பால் அப்படின்னா அவை, அவைகள், இவை, இவைகள் அப்படின்றத சொல்லும். இப்போ இது பேசிக்காக என்ன பயன்படுத்துகிறோம், என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம் தன்மை, முன்னிலை, படர்க்கையில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ மற்றது ஈஸி. இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிள், நேர்மறை சொற்கள், எதிர்மறை சொற்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் கொஷினே எடுக்கிறாங்க. ஒருமை பன்மையில் இப்போ நான் வந்தேன், இது வந்து நேர்மறை சொற்கள். நான் வரலை, நான் அல்லேன், நான் அதை செய்யலை அப்படின்னா நான் அல்லேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேர்மறை சொற்கள்னால் ஒரு செயலை செய்கிறது, எதிர்மறைன்னா அதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறது. நான் அல்லேன் அப்படின்னா நான் அல்ல, நான் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம நான் இல்லை அப்படின்னு நம்ம இப்போ சிம்பிளாக சொல்கிறோம். நான் இல்லை, நாம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நான் ஒரு தெளிவாக இலக்கண அடிப்படையில் பேசணும் அப்படின்னா நான் அல்லேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த நேர்மறை சொற்கள், எதிர்மறை சொற்களோட இது வந்து ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வரும். இதெல்லாம் ரூல்ஸ், இந்த ரூல்ஸை தெரிஞ்சால் தான் தெளிவாக பேச முடியும். அப்போ நான் அப்படிங்கிற இடத்துல வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எதிர்மறை சொற்களை என்ன பயன்படுத்தலாம்? நான் அல்லேன் அப்படின்னு சொல்லுவோம். அதேவே நாம் அப்படின்னா வந்தோம். இப்போ வந்தேன் அப்படின்னா ஒருமை, வந்தோம் அப்படின்னா பன்மை. அதேமாரி நாம் அல்லோம் அப்படின்னா அதை பன்மையை குறிக்குது. ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்கிறோம், மறுப்பு தெரிவிக்கிறோம்.
அடுத்து பாருங்க, முன்னிலையில் நீ வந்தாய், நீ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ அல்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் அல்லேன், நாம் அல்லோம். இப்போ தன்மையில் இருக்கிற அந்த வார்த்தைகளை தெளிவாக புரிஞ்சுக்கணும், எதை வச்சு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முன்னிலையில் என்ன இருக்குது? நீ வந்தாய், நீவீர் வந்தாய், நீவீர் வந்தீர், நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீ அல்லை, நீ அல்லைன்னா ஒருமையில் சொல்கிறோம். நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பன்மையில் இருக்கிறவங்களுக்கு நீவீர் அல்லீர், நீங்கள் அல்லீர் அப்படின்னு அல்லீர்கள் அப்படின்றத சொல்லலாம். நீர் நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அப்படின்னா நான் அல்லீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள்ங்கிற வார்த்தை குவெஸ்சனில் பயன்படுத்தலை, நீர் நீவீர் அப்படின்றத மெயினாக பயன்படுத்துவாங்க. அடுத்து பாருங்கள், அவன் வந்தான், படற்கையில் சொல்கிறோம். அவன் வந்தான், அவன் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? அவன் அல்லன் அப்படின்னு சொல்லுவோம். அவள் வந்தாள், படற்கையில் ஒருமை, அதாவது படற்கை பெண்பாலில் அவள் அப்படின்னு சொல்லலாம். அதில் அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன சொல்லலாம்? அவள் இல்லை, அவள் அல்ல அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. அவள் அல்லல், அல்லல் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், பலர்பாலில் பன்மை வந்துச்சு அப்படின்னா, அதாவது படற்கையில் பலர்பால், அதில் பன்மை, சரி, படற்கைனாவே பலர்பால்னாவே பன்மை தான். அப்போ என்ன சொல்லலாம்? படற்கையில் பலர்பால், ஆண்பால் பெண்பால் பலர்பால் உயர்தினையில் வரும், ஒன்றன்பால் பலவின்பால் அக்ரிநிலையில் வரும். ஸோ இப்போ பலர்பாலில் அவர்கள், அவர் மரியாதை நிமித்தமாக அந்த தலைவர் அவரெல்லாம் அது அவர்கள், அவர், இவர், ஆசிரியர், பெறுவர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமாக அதெல்லாம் சொல்லுவோம். நீர் நீவீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுவும் பலர்பாலில் தான் சொல்கிறாங்க. அவர் அப்படின்னா அவர் ஒரு ஆசிரியர், அவர் ஆசிரியர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ அப்போ ஆசிரியரையும் பலர்பாலில் கொண்டு வரலாம், ஆசிரியர், பெற்றோர் அப்படின்றதெல்லாம். ஸோ அப்போ அவர் வந்தார், வந்தார், ஆர் அப்படிங்கிற விகுதி வருது. அடுத்து பாருங்கள், அவர் அல்லர். அப்போ பலர்பாலில் அல்லர் அப்படின்னு தான் பயன்படுத்துகிறோம். அல்லர், அவர்கள் அல்லர், அவர் அல்லர், இவர் அல்லர், இவர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், படற்கையில் ஒருமையில் அது இது அப்படின்னு வரும். அதாவது ஒன்றன்பால், ஒன்றன்பாலில் அது இது அப்படின்றத வரும். அது வந்தது, அது வந்தது, அது அன்று அப்படின்னு சொல்லலாம். அதே இங்கே அன்று அப்படிங்கிறது ஆ உயிரெழுத்தை குறிக்குது, அதனால் அக்து அப்படின்னு வரும், அதுவும் வரும். ஆப்ஷனில் வந்து அக்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அக்து தான் ஆன்சராக இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் அது நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். கொஸ்டினில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க, இது ஒரு ஆப்ஷன் வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இது ஒரு ஆப்ஷன் வச்சு கொஸ்டின் வந்திருக்கு. பட் ஆனால் இது கேட்கும்போது இதை மெயினாக மைண்ட் பண்ண மாட்டாங்க. அக்து இருந்துச்சுன்னா அக்து தான் ஆன்சர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அக்து இல்லாத போது அது அன்று அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது அன்று, அக்து அன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவை வந்தன, எதுக்கு? படற்கையில் பலவின்பால், அக்ரணியில் வர பலவின்பாலுக்கு வந்து அவை வந்தன அப்படின்னு சொல்லணும். அப்போ அவங்க இல்லை, அவை வந்தது அல்ல அப்படின்னு சொல்லுதுன்னா அவை அல்ல, அவர்கள் அல்ல, சாரி, அவைகள் அல்ல, இவைகள் அல்ல அப்படின்னு சொல்லணும். அப்போ இது ரொம்ப முக்கியம், இது கூட நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கலாம், அதாவது ஆல்ரெடி நம்ம புரிஞ்சுருக்கோம். பட் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்தேன் அப்படின்னா நான் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் அல்லேன், நாம் வந்தோம், நாம் அல்லோம், அல்லேன், அல்லோம். தன்மையில் முன்னிலையில் எப்படி சொல்கிறோம்? நீ அல்லை, நீவீர் அல்லீர். ஓகே, படற்கையில் எப்படி சொல்கிறோம்? அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர் அப்படின்னு சொல்கிறோம். அதே அக்ரணையில் ஒன்றன்பால் பலவின்பால் படற்கையில் எப்படி வரும் அப்படின்னா அது அன்று, இல்லை அது அன்று அப்படின்னு சொல்லலாம். அவை அல்ல பலவின் பாலுக்கு, அக்ரிணை உயிரல்லாத பொருட்கள், அப்புறம் உயிருள்ள பொருட்களில் விலங்கு, இதெல்லாம் வந்து விலங்கு பறவைகள் இதுக்கெல்லாம் அது சொல்லலாம். இப்போ இங்கே எக்ஸாம்பிளும் பார்த்துருவோம், அதாவது நேர்மறை சொற்களுக்கு எக்ஸாம் தேவையில்லை, அதை ஈஸியாக நம்ம பழக்கத்தில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த அல்லேன், அல்லோம், அல்லை, அல்லீர் இதெல்லாம் வந்து நமக்கு இலக்கணத்தில் இருக்குது. நம்ம இதை வந்து இல்லை, அல்ல, நீ இல்லை, நான் இல்லை, அவன் இல்லை அப்படின்னு அப்படி தான் யூஸ் பண்ணுறோமே தவிர, இல்லை அப்படிங்கிறது இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோம். இல்லை, இல்லை, வேறு, உண்டு அப்படிங்கிற இந்த மூணு வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் காமன் தான் அப்படிங்கிறாங்க. ஐம்பாலுக்கும் மூன்று இடத்துக்கும் ஒருமை பன்மை எல்லாத்துக்கும் இது காமன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்டு, நீ உண்டு, நான் உண்டு, அவன் உண்டு, அது உண்டு, இது உண்டு, அவை உண்டு, அவர்கள் உண்டு அப்படிங்கிறது எல்லாமே காமன் தான். நீ இல்லை, நான் இல்லை, அவன் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எது இல்லை அப்படின்றது மாரி
உண்டு, நீ வேறு, நான் வேறு, அவன் வேறு அப்படின்ற எப்படின்மா சொல்லுவோம். ஸோ அப்போ உண்டு, வேறு, இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து எல்லாத்துக்கும் காமன். அதனால் நம்ம பேசுகிறது கரெக்டாக தான் பேசணும். நீ இல்லை, நான் இல்லை, நான் பண்ணலை, அல்ல, பண்ண அல்ல அப்படின்னு தான் வரும். ஆனால் நீ இல்லை அப்படிங்கிறது ஓகே, நான் அதை செய்யலை, செய்யலை அப்படின்னா செய்ய இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். செய்யலை அப்படின்னா நான் அல்லேன் அப்படின்னு தான் வரும். நான் செய்ய அல்லேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இலக்கண அடிப்படையில் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் பேச முடியும். இப்போ அதுக்கு எதிர்மறை சொற்களுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை சைடில் மார்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் அல்லேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், அதை செய்தது நான் அல்லேன். இதெல்லாம் மேக்ஸிமம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான், நம்ம மார்க் பண்ணியிருப்பேன், முக்கியமானதை மார்க் பண்ணியிருப்பேன், மற்றதும் கேட்ட கொஸ்டின்னு, அதாவது இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. நாம் அல்லோம் அப்படிங்கிறது அவர்களோடு வருவோர், நாங்கள், நாங்கள் அப்படின்னா அது பன்மையை குறிக்குது, நாங்கள் அல்லோம் தன்மையில் பன்மை குறிக்குது. நீ அல்லை அப்படின்னா இந்த வீட்டுக்கு உரிமையாளர் நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். நீவீர் அல்லீர் அப்படின்னா பகைவர், பகைவராக இருக்கிற பகைவர் வந்து நீங்கள், நீவீர்னா நீங்கள், நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்கிறோம். அவன் அல்லன் அப்படின்னா அவன் கவிஞன் அல்லன், அவன் கவிஞன் அல்லன், அவன் கவிஞன் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது இலக்கண அடிப்படையில் பிள்ளை இல்லாமல் நம்ம கூறுறது. இதை வந்து ஒரு அஞ்சாறு வாட்டி கேட்டாங்க, நான் ஒரு மூணு வாட்டி தான் டிஎன்பிசின்னு போட்டிருக்கேன், ஒரு 5-6 times கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம நார்மல் நம்ம குரூப் 2, குரூப் 4 அந்த பேஸ் பண்ணி, இது குரூப் 3 VOO அந்த பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அஸ்டன் ஜெயிலர் குரூப் 3 குரூப் 4 இந்தமாரி எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இலக்கணம் பேஸ் பண்ணி வர டெஸ்ட், அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவள் அல்லல் அப்படின்னா அவள் நடிகை அல்லல் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நானே சும்மா போட்டிருப்பேன் எக்ஸாம்பிள், அதை ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக. இது ஒரு தமிழ் எலிஜிபிள் டிஇடினா, டிஇடி அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்போ அந்த இலக்கணம் பேஸ் பண்ணி வர அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் இப்போ எல்லாம் மற்ற எக்ஸாம், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், வேறு எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஇ அஸ்டன் ஜெயிலர் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழோட சிலபஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்காது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ இந்த குரூப் 1 இருக்கட்டும், எந்த எக்ஸாமுக்கும் அதெல்லாம் தமிழ் அந்த நம்ம படிக்கிற பகுதியாக ஆ இ அது இருக்காது, அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு 40 mark எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த பேப்பரே திருத்துவோம் அப்படின்ற பேப்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இதில் இலக்கணம் நம்ம படிக்கிற இலக்கணத்தோட ஒரு 90% மேட்ச் ஆகும். ஸோ அது வந்து 2021, 2022, 2023 மேக்ஸிமம் ஒரு 40-50 questions பக்கம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணி தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம், ஏன்னா அதில் ஃபுல்லாகவே இது இலக்கணமாக தான் இருக்கும். அந்த கொஷின் என்ன நான் டெலகிராமில் அப்புறம் ஷேர் பண்ணுறேன், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இது பாருங்கள், மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின். ஏன் அதெல்லாம் முக்கியமாக இதை போட்டிருக்கேன் அப்படின்னா, மற்றெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஈஸியாக தான் கேட்பாங்க. அது ஈஸியாக கேட்குறது நம்ம அந்த பேசிக் ரூலை வச்சே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பட் அதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக அது வந்து நம்ம குரூப் 4, குரூப் 2 கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இங்கே ட்ரை பண்ணியிருப்பேன். நம்ம கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் பண்ணும்போது இதில் கேட்ட கொஷின்ஸை 30 questions நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 100 questions மேலே வரும். அது இதை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அது மாதிரி அது ஒரு ஜஸ்ட் ஒரு பாஸ்ட்டாக ஒரு வேஸ் மாதிரி அப்புறம் அது ஒரு சீரீஸாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அவள் அல்லன், அவள் அல்லல் அப்படின்னா அவள் நடிகை அல்லல் அப்படின்னு சொல்லலாம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்ட்டு இது ஒரு க்வெஸ்சன். அவர் அல்லர் அப்படின்னா அவர், அவர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் அல்லர், அவர் அல்லர், அவர்கள் அல்லர், இவர் அல்லர், இவர்கள் அல்லர் அப்படின்னு எப்படிமா சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள், கல்வி விரும்பியவர்கள் அல்லர், பலவின் பாலில் வருது, சாரி பலர் பாலில் வருது. அடுத்து பாருங்கள், ஒன்றன் பால் பலர்கையில் ஒன்றன் பாலில் அது, அஃது, அன்று அப்படின்னு சொல்கிறோம். நான் வாங்கிய நான்னா உடனே நான் அல்லேன்னு இங்கே லாஸ்ட்டாக போட்டக்கூடாது, அதுதான் கொஷின் நாங்கள் எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இதெல்லாம் டிஎன்பிசி கொஷின், நம்ம நார்மலாக நம்ம இதில் கேட்ட கொஷின், குரூப் 2, குரூப் 4 பேஸ் பண்ணி உள்ள எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டு கொஷினில் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே நம்ம டிஎன்பிசி, அதாவது குரூப் 2, குரூப் 4, குரூப் 3 இந்த நம்ம தமிழ் அதாவது மூணு பார்ட் இருக்கிற கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷினு. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கொஷினில் வந்து நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஆன்சராக இருக்குது. அந்த இடத்துல இஃது இதுங்கிறது இஃது அப்படின்னு தான் வரணும், அந்த இஃது அப்படிங்கிறது ஆப்ஷனில் இல்லை, அதனால் இது ஆன்சராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே இன்னொரு கொஷினில் நான் வாங்கிய நூல் இஃது அன்று அப்படின்னு தான் வரும், இலக்கண அடிப்படையில் இஃது, அதாவது
ஒரு வார்த்தை முன்னாடி, அதாவது நம்ம அது இது போடும்போது அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு வரும்மொழி வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தாக இருக்கும்போது, இப்போ அன்று அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, இப்போ அதுக்கு முன்னாடி இது அது அப்படின்னு போடலாம், இஃது அஃது தான் போடணும், பட் இது அது போட்டு இஃது அஃது இல்லாமல் இருந்தால் அதே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம தெளிவாக புரியும். இப்போ பார்த்துங்க, ரெண்டுமே கேட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்து பாருங்கள், மல்லிகை குளத்தில் குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர், மல்லிகை அப்படிங்கிறது ஃப்ளூரல் தான் வரும், பட் ஆனால் மலர் அப்படிங்கிறது ஒன்று தான், அந்த மலர் அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர், மலர் அப்படிங்கிறது மலர்கள்னு சொல்ல, இப்போ மலர்கள் அப்படின்னா மலர்கள் அல்ல அப்படின்னு வந்துடும், மலர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அன்று அப்படின்னு போடுறோம். அவை அல்ல, தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அப்படிங்கிறது தான், அவை இவை அப்படிங்கிறதுல வந்துடும். இவைனா என்னது? படற்கையில் அந்த பழவின் பால் அல்ல அப்படின்னு போட்டுருவோம். ஸோ அப்போ இந்த ஓவரால் கம்பேரிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்மையில் ஒருமை பன்மை இருக்குது. இப்போ ஒருமைனா நான் யான், நாம் யாம், பன்மையில் அப்படி சொல்கிறோம். நான் வந்தேன், நாம் வந்தோம், நான் அல்லேன், நாம் அல்லோம், அதை செய்தது நான் அல்லேன், அவர்களோடு ஒருவர் நான், நாம், நாங்கள் கல்வி இருந்துச்சுன்னா அதுனா பன்மை அல்லோம். இது முடிஞ்சா முன்னிலையில் பாருங்கள், ஒருமை பன்மை இருக்குது. ஒருமைனா நீ, நீ வந்தாய், நீ அல்லை, இந்த வீட்டுக்கு உரிமையாளர் நீ அல்லை. ஓகே, அடுத்து பாருங்கள், பன்மை நீர், நீவீர், நீங்கள் எப்படின்னு சொல்லலாம். அப்போ நீர் வந், நீவீர் வந்தீர், நீவீர் அல்லீர், பகைவர் நீவீர் அல்லீர், எதிர்மறை சொற்கள். எக்ஸாம்பிளுக்கு படற்கையில் ஆண் பாலுக்கு அவன் அப்படின்னு சொல்லலாம், அவன் வந்தான், அவன் அல்லன் அப்படின்னா எதிர்மறை சொற்கள், அவன் கமிங்கன் அல்லன் அப்படிங்கிறது அது எதிர்மறை சொற்களில் டீம்ஸில் கேட்ட க்வெஸ்சன். பெண்பாலில் அவள் அப்படின்னு சொல்லலாம், அவள் வந்தாள், அவள் அல்லல், அவள் இல்லை அப்படிங்கிறதுக்கு அவள் அல்லல் எதிர்மறை சொல். அடுத்து பாருங்கள், அவள் நடிகை அல்லல், மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பலர்பாலில் அவர், அவர்கள், இவர், இவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது இதெல்லாம் வந்து உயர்தினை, மூணுமே உயர்தினையில் வந்துடும், இது ரெண்டுமே அக்ரைனில் வரும். உயர்தினைனா என்ன? அது கீழே நம்ம அதுனா தெளிவாக நம்ம அடுத்தடுத்த கொடுத்துருப்பேன். அது உயர்தினைனா மனிதர்கள், இவங்கள தான் நம்ம உயர்தினைன்னு சொல்கிறோம். விலங்குகளும் உயிரினங்கள் உள்ளது தான், பட் ஆனால் அது வந்து அக்ரீனையில் வந்துடும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் ஆனால் இந்த 21 டாப்பிக்கில் இதெல்லாம் ஒரு சப் டிவிஷன், அந்த 6வது டாப்பிக் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த 6வது டாப்பிக்கில் மட்டுமே ஒரு 6 கொஸ்டின் பார்க்கும், 5லேருந்து 6 கொஸ்டின் வரும். அப்போ இந்த 6வது டாப்பிக்கில் ஒவ்வொன்றிலையும் ஒரு மினிமம் இப்போ சந்திப்பிலையில் 2 கொஸ்டின் வரும். அடுத்தது இந்த ஒருமை பெண்மையில் 1-2 கொஸ்டின் வரும். அதேமாரி அந்த வலுவச்சொற்கு, வலுவச்சொற்கள், மரபுப்பிழை இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 6-7 கொஸ்டின் வந்து இதிலே இருந்து வருது, இலக்கணத்துலேருந்து வருது. இலக்கணத்தில் மட்டும் 40 கொஸ்டின் வந்து வந்திருக்கு. இது நம்ம அனலைஸ் பண்ண வீடியோ, எந்தெந்த கொஸ்டின் எப்படி அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ணி தான் அதில் நான் சொல்கிறேன். இப்போ டீட்டெயிலாக, அதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பார்த்துங்க, அப்போ அவர், அவர்கள், இவர், இவர்கள் அப்படின்னா அவர் வந்தார், அவர் அல்லர் எதிர்மறை சொல், இது நேர்மறை சொல், இது எதிர்மறை சொல். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் எதிர்மறை சொல்லுக்கு எக்ஸாம்பிள் முடிஞ்சு. ஒன்றன் பால், அப்போ படற்கையில் ஒன்றன் பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்றன் பால்லாம் என்னது? அது, இது, அது வந்தது, இது வந்தது, அஃது அன்று, இஃது அன்று, அது அன்று, இது அன்று அப்படின்னு சொல்லலாம். அப்போ எக்ஸாம்பிளில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க, பட் ஆனால் ஃபஸ்ட்டு இஃது அஃது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அன்றுக்கு முன்னாடி ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி அஃது இஃது அப்படின்னு வந்துச்சுனா அதுதான் ஃபஸ்ட்டு அதை நம்ம செலக்ட் பண்ணோம். அது வராத பட்சத்தை அது இல்லை அஃது இஃது அப்படின்னா ஆப்ஷனே இல்லை, அது இது தான் இருக்குது அப்படின்னா இது அது அப்படிங்கிறத, இது அன்று அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதுவா அதுவா அப்படிங்கிறத போட்டுக்கணும். நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படின்னு 4 ஆப்ஷன்ல அப்படி தான் கொடுத்துருப்பான். இது அல்ல, இது அன்று, இவை அன்று, இவைகள் அன்று அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான். அது இது அன்று அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணும். க்வெஸ்சன் பார்க்கும்போது அதை பார்த்துக்கலாம். பலவின் பால், அவை, அவைகள், இவை, இவைகள், அவை, அவை வந்தன, அவை அல்ல, நேர்மறை சொல்லு, எதிர்மறை சொல்லு, எதிர்மறை சொல்லுக்கு உள்ள எக்ஸாம்பிள். தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை, இவை அப்படின்னு வந்துச்சு. இவைனா என்னது? பலவின் பால், படற்கையில் பலவின் பால், அக்ரைனில் வரும் அல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கும். இப்போ அடுத்ததெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அது பேசிக் மெயின் கான்செப்ட். ஸோ அப்போ அது மெயின் கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ சின்ன கான்செப்ட் இருக்கும், அதுக்கு முன்னால் இது இதுலேயே எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அப்புறம் க்வெஸ்சன் நம்ம பார்ப்போம். எழுவாய் அண்டு பயனிலை. அப்போ எழுவாய்னா என்ன? கோலமயில், ஒயிலாக, இதெல்லாம் பழைய புக்கு புது புக்கு ஜென்ரலாக கம்பேர் பண்ணியிருப்பேன்.
ஒரு எக்ஸாம்பிளுக்காக இலக்கணம் பொறுத்தவரையிலையும் கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அப்புறம் ஸ்கூல் புக் நீங்கள் படிக்கும்போது அங்கே எதெல்லாம் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் ஒரு நோட்டில் போட்டு நோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அது மேக்ஸிமம் இதில் கவர் ஆயிரும். ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்குறீங்க புக் பேக்கில் அந்த மொழியால் ஆல்பம் அப்படி பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி படிக்கணும். கோலமையில் ஏன்னா புக்கை தாண்டியும் கேட்க பாசிபிள் இருக்குது, புக்கில் இருக்கிறது மேக்ஸிமம் 80% ஒரு 20% புக்கை தாண்டி அந்த இலக்கண கான்செப்டை வச்சு கேட்பாங்க. கோலமையில் ஒயிலாக ஆடியது, கோலமயில் அப்படிங்கிறது எழுவாய், கோலமயில்லாம் என்னது அக்ரி நிலவரம், விலங்குகள் அதாவது உயிர் அல்லாத பொருட்கள், உயிர் உள்ள பொருட்களில் மனிதர்களை தவிர எல்லாமே அக்ரி நிலவரம், அக்ரி நில கோலமயில் அப்படிங்கிறது ஒன்று தான் ஒருமை. அப்போ எழுவாய் ஒருமையாக இருந்துச்சுன்னா பயனிலையும் ஒருமை தான் இருக்கும். அப்போ கோலமயில் அப்படிங்கிறது எழுவாய், அப்போ கோலமயில்னா மயில்கள் கிடையாது, அப்போ மயில் அப்படின்னா அது ஆடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கோலமயில் ஒயிலாக ஆடியது, கோலமயில் ஒயிலாக ஆடியது அப்படின்னா அப்போ கோலமயில் அப்படின்னா ஆடியது அப்படின்னு தான் முடியணும். என்ன சொல்ல வராங்கன்னா எழுவாய் ஒருமையாக இருக்குது அக்னினையாக இருக்குது அப்படின்னா பயனிலையும் ஒருமை அக்னி ஒருமை இல்லாட்டி அக்னி ஓ சாரி ஒருமை அண்ட் அக்னியினால் தான் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட், அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், கோலமயில் ஒயிலாக ஆடின அப்படின்னு போடக்கூடாது. இப்போ கோலமயில் ஒயிலாக ஆடுகின்றது சரியா ஆடியது அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், வண்டுகள் தேன் குடித்தன, அப்போ வண்டுகள்ங்கிறது எழுவாய், குடித்தன அப்படிங்கிறது பயனிலை. அப்போ வண்டுகள் அப்படின்னா அக்ரிணையில் வந்துடும், அக்ரிணை பண்மையில் வந்துடும், குடித்தன அப்படிங்கிறது அக்ரிணை பண்மை, அதுவும் கண்டிப்பாக அக்ரிணை பண்மையில் தான் இருக்கணும். இப்போ வண்டுகள் தேன் குடித்தது அப்படின்னு போடக்கூடாது. வண்டுகள் அப்படின்னா அங்கே வந்து என்னது பழவின் பால் அதாவது சாரி பண்மையில் வந்துருச்சு. இப்போ பல இது பண்மையில் வரும்போது கண்டிப்பாக பயனிலையும் பண்மையில் தான் முடியணும், அதுதான் ஒருமை பண்மை பிழையை நீக்கி எழுதுக அப்படின்றத கொடுப்பாங்க. இப்போ வண்டுகள் தேன் குடித்தது, வண்டுகள் தேன் குடித்தன, வண்டுகள் தேன் குடிக்கிறார்கள் அப்படின்னு மூணு இது நாலு இது கொடுத்துட்டு இது எதுக்கு சரி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் இந்த ரூல்ஸ் நம்ம தெளிவாக படிக்கும். அடுத்து பாருங்கள், விண்கலங்கள் விண்ணில் பறந்தன, விண்கலங்கள் அப்படிங்கிறது அக்னி தான் அது பண்மை. அப்போ விண்கலங்கள் விண்ணில் பறந்தன, விண்கலங்கள் அப்படிங்கிறது எழுவாய், பறந்தன அப்படிங்கிறது பயனிலை. அப்போ இதுவும் பண்மையாக இருக்கணும், இதுவும் பண்மையாக இருக்கணும். தெளிவாக பார்த்துங்க, அவன் பாடம் படித்தான், அவன்கிறது எழுவாய், படித்தான் அப்படிங்கிறது பயனில்லை, பாடம் அப்படிங்கிறது செய்யப்பட பொருள். அப்போ அவன் அப்படிங்கிற எழுவாய் உயர்தனையாக இருக்குது, படற்கையில் இருக்குது, ஒருமையாக இருக்குது. இப்போ நான் நாம் அப்படின்னா அது தன்மை, தன்மை ஒருமை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள்லாம் முன்னிலை ஒருமை அப்படின்றத ஒருமை பன்மையில் வரும். படற்கையில் என்ன வரும், அவன் அவள் அப்படிங்கிறதெல்லாம் வரும், அவன் அவள் அது இது அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். சரி அவைகள் அவர்கள் இவர்கள் அப்படின்றது. அப்போ அவன் பாடம் படித்தான் அப்படின்னா உயர்தனையில் படற்கையில் ஒருமையில் வருது. அப்போ பயனிலையும் படித்தான் அப்படிங்கிறது படித்தது படித்தன படித்தார்கள் அப்படின்னு போட்டக்கூடாது. ஸோ அப்போ அவன் அப்படிங்கிற எழுவாய் படித்தான் அப்படிங்கிற பயனிலை இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உயர்தனை, இங்கேயும் உயர்தனை இங்கேயும் உயர்தனையாக இருக்கணும், இங்கேயும் படற்கை இங்கேயும் படற்கையாக இருக்கணும், இங்கேயும் ஒருமை இங்கேயும் ஒருமையாக இருக்கணும், மாற்றி போட்டக்கூடாது. அடுத்து பாருங்கள், இருதிணைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இருதிணைனா உயர்தினை அக்ரிணை அப்படிங்கிறது தெரியும். உயர்தினைனா என்ன, மனிதர்கள் மனிதர்கள் எல்லாம் உயர்தினையில் வந்துடும், ஆண் பால் பெண் பால் பலர் பால், அந்த பால் அடிப்படையில் அந்த மூணு பால் கேட்டகரி வந்து உயர்தினையில் வந்துடுவாங்க. அக்ரிணையில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர் அல்லாத உயிர் உள்ளவைகளும் உயிரற்றவைகளும், அப்போ மனிதரை தாண்டி விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிர் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மனிதர்கள் கிடையாது. அதுமாரி உயிரற்றவை ஆடு இது டேபிள் சேர் வீடு டெஸ்க்கு அப்படின்றதெல்லாம் வந்துடும். அடுத்து பாருங்கள், இதெல்லாமே ஒன்றன் பால் பலவின் பால், ஒருமையை செஞ்சுன்னா அது ஒருமை, இது ஒன்றன் பால் ரெண்டு மூணு பேரை செஞ்சுன்னா அது பலவின் பால். அடுத்து மூன்று இடங்கள் தன்மை முன்னிலை படற்கை, தன்மைனா என்னது நான் அதிலே சொல்லியாச்சு, இதில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாரி தான் இதெல்லாம். இப்போ தன்மைனா நான் அப்படிங்கிறது ஒருமை, நாங்கள் அப்படின்னா பன்மை. அப்போ தன்மைனா என்னது தன்னை, தன்மை தன்னை குறிப்பது அப்படி தான் தன்மை. நீ அப்படின்னா ஒருமை, நீங்கள் அப்படின்னா பன்மை, முன்னால் இருப்பிறவரை குறிக்கிறது. படற்கை அப்படின்னா என்னது ஒருமையில் அவன் அவள் அது வந்துடும், பன்மையில் அவர்கள் அவை அப்படின்றது வந்துடும். இப்போ தன்மை முன்னிலை அல்லாதவரை குறிக்கிறது தான் படற்கை. அப்போ மூன்று இடங்கள் தெரியணும். ஐம்பால்கள் என்னது, ஆண்பால் பெண்பால் பலர்பால் பல இது ஒன்றன் பால் பலவின் பால், ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது மூணுமே உயர்தனையில் வந்துடும், ஒன்றன் பால் பலவின் பால் அக்ரீனில் வந்துடும். அப்போ ஆண்பால் பெண்பால், ஆண்பால்னா என்னது அவன் அண்ணன், அவன் அண்ணன் இதெல்லாமே ஆண்பால் வந்துடும், அவள் அப்புறம் அரசி இதெல்லாம் வந்து அது பேர் வச்சு வச்சா இது ஜென்ரலாக அவள் அப்படின்னு சொல்கிறோம்.
அவர்கள் இளைஞர்கள், அது, குதிரை, இப்போ ஒவ்வொன்றும் அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் நம்ம அங்கே பார்த்தது தான். இப்போ பாருங்கள், ஆண் பாலுக்கு வந்தான் அப்படிங்கிற ஆண்கிற விகுதி முடியும், பெண் பாலுக்கு வந்தாள் அப்படிங்கிற ஆளுங்கிற விகுதி வரணும், அப்புறம் பலர்பாலில் வந்தனர் அப்படின்னா அர் அப்படிங்கிற விகுதி, வந்தார் அப்படின்னா ஆர் அப்படிங்கிற விகுதி, வந்தார்கள் அப்படின்னா கல் விகுதி, வந்தது ஒன்றன் பாலில் அது இது அது வந்தது அப்படின்னா வந்தது இத்து ப்ளஸ் ஊ தூ, வந்தன இன்னு ப்ளஸ் ஆ ஆ அப்படின்னு வந்தன அப்படின்னு வரும். அப்போ இது வந்து அக்ரிணையில் வருது. அடுத்து பாருங்கள், இது எழுவாய் பயனிலை, அதில் எழுவாய் இது அது பிழை திருத்தம், இதை ரெண்டும் கம்பைன் பண்ணியிருக்கோம். அதாவது எழுவாய் ஆண்பாலாக இருந்துச்சுன்னா பயனிலையும் ஆண்பாலாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல வருது. தம்பி, இதெல்லாமே உயர்தினை எக்ஸாம்பிள், தம்பி வந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். தம்பி வந்ததுன்னு நம்ம சொல்லக்கூடாது, தம்பி வந்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வந்தது அப்படிங்கிறது என்னது, படற்கையில் ஒன்றன் பாலோட இந்த விகுதி, அது போடக்கூடாது. இப்போ தம்பி வந்தது அப்படின்னு போடக்கூடாது, அது வந்தது இது வந்தது அப்படின்னு தான் வருமே தவிர தம்பி வந்தான் அப்படின்னு தான் நம்ம போடணும். அடுத்து பாருங்கள், தங்கை வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, தங்கை வந்தாள் அப்படின்னு தான் கரெக்ட், இது தப்பு. ஓகேங்களா, மக்கள் வந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, மக்கள் வந்தனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆசிரியர் வந்தான் அப்படின்னு மரியாதையாக சொல்லக்கூடாது, ஆசிரியர் வந்தார் அதுதான் கரெக்ட். ஆசிரியர்கள் வந்தது, ஆசிரியர்கள் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆசிரியர்கள்ங்கிறது பன்மை, வந்தது அப்படிங்கிறது ஒருமை, அது வந்து அக்ரிணையில் வருது. ஆசிரியர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி போடணும். அடுத்து பாருங்கள், அக்ரிணையில் சொல்கிறோம் எக்ஸாம்பிள், மாடுகள் வந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டு, ஆனால் மாடு வந்தன அப்படின்னு போடக்கூடாது, அது தப்பு. மாடுகள் வந்தன கல்விகுதி, பன்மையில் வரும்போது வந்தன, ஒருமையில் வரும்போது வந்தது. இப்போ மாடுகள் வந்தன அப்படின்னா மாடுகள் வந்தது அப்படின்னு தப்பாக இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், கூறியது கூறல் ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது, ஒரு சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப அதே இதில் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு தொடரில் யூஸ் பண்ணக்கூடாது. செலியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னு இங்கே ஒரு ஒரு அப்படின்னு ரெண்டு வாட்டி வந்துருக்கு, சரி ஆமாம் ரெண்டும் ஒரே மாரி மீனிங் கொடுக்கும். செலியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படிங்கிறதுக்கு, செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். இப்போ இங்கே ஒரு 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 நாளும் ஒன்று நாளும் ஒன்று தான், அப்போ ஒரு ஒரு அப்படின்ட்டு ரெண்டு வாட்டி நம்ம பயன்படுத்த தேவையில்லை. கூறியது கூறல் ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது, சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லாத அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்க, கல்விகுதி, கல்விகுதியில் என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே அதாவது எழுவாயும் பயனிலையும் ரெண்டுமே கல்விகுதி தான் வரணும். அவர்கள் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆசிரியர் பலர் வந்தார்கள் அப்படின்னு நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, ஆசிரியர் பலர் வந்தனர் அப்படிங்கிறது தான் போடணும். அடுத்து பாருங்கள், வாக்கியத்தில் உயர்தினை அக்ரிணை கலந்து வந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வீரன் அப்படிங்கிறது உயர்தினை, காளை அப்படிங்கிறது அக்ரிணை, அது கலந்து வருது. மூடன் அப்படிங்கிறது உயர்தினை, மாடு அப்படிங்கிறது அக்ரிணை, பட் கலந்து வந்தாலும் அதில் அது என்ன சிறப்பு, சிறப்பாக சிறப்பாக செய்கிறாங்களா இல்லை இழிவு பண்ணுற மாதிரி செயலை செய்கிறாங்களா, அந்த செயலை பேஸ் பண்ணி தான், அந்த வினையை செய்யப்படும் பொருளை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், இந்த பயனிலையை டிசைட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, வீரனும் காளையும் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறோம், வீரனும் காளையும் வெற்றி பெற்றது அப்படிங்கிற தப்பு. ஆனால் இங்கே கரெக்டான சென்டென்ஸ் என்னென்னா, வீரனும் காளையும் வெற்றி பெற்றனர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே காளையும் வந்தாவே பெற்றது அப்படின்னு தான் வரும், ஆனால் இங்கே உயர்தினை அக்ரிணை ரெண்டும் கலந்து வருது, அந்த காளையையும் உயர்தினையாக கருதி வீரனும் காளையும் வெற்றி பெற்றனர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சிறப்பின் கருதி உயர்தினை பயனிலையாக முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காளையாக இருந்தாலும் காளை வந்து ஒரு போட்டியில் ஜெயித்ததுனால அதை வந்து ஒரு சிறப்பாக கருதி அதை உயர்தினையாகவே கருதுறாங்க பயனிலையை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வீரனும் காளையும் வெற்றி பெற்றனர் அப்படின்னா ஓகே. அதே பாருங்கள், இழிவு நிலை கருதி அக்ரிணை பயனிலை, மூடன்கிறது உயர்ந்தது, இதே தான் வீரனுக்கு பதிலாக இங்கே மூடன், காளைக்கு பதிலாக மாடு, என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெறல, குளத்தில் போய் ரெண்டும் ஒன்றா எறும்பாடு மாரி நினைஞ்சிட்டு குளிக்கிறாங்க. அப்படி குளிக்கும்போது மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன அப்படின்னு சொல்கிறோம், அவைகள் குளித்தன மாடுகள் வந்தன அப்படின்னு அக்ரிணையில் தான் நம்ம சொல்லுவோம் அந்த பயனிலையை. பட் ஆனால் மூடன் இங்கே வந்தாலும் அது ஒரு உயர்தனை வந்தாலும் இழிவான செயலை செய்யும் போது குளத்தில் ரெண்டும் ஒன்றா போயிட்டு எறும்பாடு மாரி குளிக்கும்போது அந்த செயலை அக்ரிணை பயனிலையை இங்கே கொடுக்குறாங்க. அப்போ சிறப்பு நிலை வரும்போது உயர்தினை பயனிலையாக இருக்கணும், இழிவு நிலை வரும்போது அக்ரிணை பயனிலையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
அடுத்தது பாருங்கள், அர் ஆர் விகுதி அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. தலைவர், தலைவர் அப்படிங்கிறது என்ன வரணும், நம்ம தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடாது, சாரி தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அர் ஆர் அப்படிங்கிற வினைமுற்று விகுதி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆசிரியர் பலர் வந்தனர், அருங்கிற விகுதி. தலைவர் கதை கூறினார், ஆர் அப்படிங்கிற விகுதி. பெரியோர் சான்றோர் இவங்களுக்கு எல்லாமே மரியாதை நிமித்தமாக பன்மையிலவே சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை விகுதியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஒருமை பன்மை அந்த பேஸ் பண்ணி உள்ள ரூல்ஸ், சிறியது அப்படின்னு சொல்லக்கூடாது, சாரி சிறியது அப்படின்னா ஒருமை, சிறியன அப்படின்னா பன்மை. யானை கண்கள், யானை யானையின் கண்கள் சிறியது அப்படின்னு சொன்னால் ஓகே, யானை சாரி யானையின் கண்கள், கண்கள் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு கண் இருக்குது, அப்போ யானையின் கண்கள் சிறியன அப்படின்னு தான் சொல்லுவோம், யானை கண்கள் சிறியது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஓடாது அப்படின்னா ஓகே, அவைகள் ஓடா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது தன்மை வந்தால் சாரி ஒருமை வந்தால் ஓடாது, பன்மை வந்தால் ஓடா, ஒருமை வந்தால் கிடையாது, அங்கே வந்து கிடையா. ஒருத்தரை ஒரு மாடை மட்டும் சொன்னால் அது கிடையாது, ரெண்டு மூணு மாடை சொன்னால் அப்படின்னா அது வந்து கிடையா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிறியது அப்படின்னா ஒருமை, சிறியன அப்படின்னா பன்மை, ஓடாது அப்படின்னா ஒருமை, ஓடா அப்படின்னா பன்மை, கிடையாது அப்படின்னா ஒருமை, கிடையா அப்படின்னா பன்மை. அதை தெளிவாக தெரிஞ்சுங்க. அப்புறம் ஒரு ஓர் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்படிங்கிறது எங்கே வரணும் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். இது பேசிக்காக தெரியும் எல்லாத்துக்கும். உயிரெழுத்துக்கு முன்னாடி, அதாவது உயிர்மைக்கு முன்னாடி ஒரு உயிர் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஓர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். அதுக்குள்ளே எக்ஸாம்பிள், மாவட்டம் அப்படிங்கிறது, மா அப்படிங்கிறது தானே அது உயிர்மை எழுத்து, அதனால் அங்கே ஒரு மாவட்டம் அப்படின்னு தான் நம்ம போடணும். ஓர் மாவட்டம்னு போட்டக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு ராஜா, ஒரு ஊரில் ஒரு ராஜா, அப்போ ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ராஜா அப்படிங்கிறது ரா அப்படிங்கிறது மெய் உயிர்மை எழுத்து, அது கரெக்டு தான். ஒரு ஊரில் ஊ அப்படிங்கிறது என்னது உயிர் எழுத்து வருது, அப்போ ஒருன்னு இங்கே போடக்கூடாது. ஓர் ஊரில் ஒரு ராஜா, ஓர் ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் பழக்கத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் சொற்களில் வந்து இலக்கண பிழைகளோடு இருக்குது, பட் ஒரு 60-70% கரெக்டாக தான் பேசுகிறோம், ஒரு 30-40% கொஞ்சம் அங்கங்கே மாறுது. அப்போ ஒரு மாவட்டத்தில் ஓர் ஏரி உள்ளது. இங்கே பாருங்கள், மா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, அதனால் ஓர் போட்டாச்சு. ஏரி ஏ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, அதனால் ஓர் போட்டுறோம். இதை மாற்றி வந்ததுன்னா அதுதான் ஒருமை பன்மை பிழை. அதை சரி செஞ்சு இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு 4 ஆப்ஷனில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் கரெக்டு அப்படின்னு மாட்டிக்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதனால் ஓர் வந்துருச்சு. அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார், இது ஒரு டிஎன்பிசி குவஷன். ஓர் ஊர், ஒரு ஊர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓர் ஊர். ஓர் ஊரில் ஒரு நூலகம் உள்ளது, ஓர் ஊரில் ஒரு நூலகம் உள்ளது, உயிரெழுத்து அதனால் ஓர் வந்துருச்சு. நூ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, அதனால் ஒரு அப்படின்னு போட்டுரும். அழகிய ஆ அப்படிங்கிறது ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, அப்போ அழகிய ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதனால் ஓர் போட்டிருக்கோம். ஓர்னு வந்தாவே உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குளம் அப்படின்னா மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து, அதனால் ஒரு அப்படின்னு போட்டோம். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், இது ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், நம்ம மேபி நம்ம கூட கேட்கலாம், குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாமுக்கு கேட்கலாம். பாருங்கள், ஓர் இரவு, ஈ அப்படின்னா உயிர்மை எழுத்து, சாரி உயிரெழுத்து, அதனால் ஓர் போட்டிருக்கிறோம். பா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, அதனால் அங்கே ஒருன்னு போட்டிருக்கிறோம். திரும்ப நாள், நா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, அங்கேயும் ஒருன்னு வருது. அப்போ 3 வார்த்தை வருது, ஒரு ஓர் ஓர் அப்படின்னு, சரி ஒரு சரி ஓர் 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 ஒரு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது அக்து வேறுபாடு தெரியணும். அப்போ இதுவும் அதே தான், ஓர் ஓர் ஒரு அப்படின்ட்டு சொல்கிற மாரி. அப்போ உயிர் மெய் எழுத்துக்கு அங்கே என்ன சொன்னோம், ஒரு அப்படின்னு சொல்கிறோம், இங்கே வந்து அது அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கு முன்னாடி அங்கே ஓர் அப்படின்னு சொன்னோம், இங்கே அக்து அப்படின்னு சொல்கிறோம். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது மிருகம், அப்போ உயிர் மேலத்துக்கு முன்னாடி அது அப்படின்னு வருது. அது ஆந்தை, அது சாரி அக்து ஆந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதனால் அக்து அப்படின்னு போட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அக்து ஓர் ஆலமரம் அப்படின்னா, ஆலமரம்னா என்னது ரிவர்ஸ்லேருந்து வாங்கணும், ஆலமரம்னா அப்படின்னா உயிரெழுத்து, அதனால் அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். அப்போ ஓர் அப்படின்னா அது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி அக்து தான் வரணும். அக்து ஓர் ஆலமரம், இதெல்லாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் தான், அதனால் அதை செலக்ட் பண்ணி நான் முக்கியமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ரூல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அக்து ஓர் அழகான ஊர்,
அப்போ அஃது ஓர் அழகான ஊர், இது தமிழ் எழுதப்பட்ட கேட்ட கொஸ்டின் தான். அஃது அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரணும், அதேமாரி உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்போ ரெண்டு கான்செப்டும் இங்கே வந்துருச்சு, அதாவது ஓர் கான்செப்டும் வருது, அஃது கான்செப்டும் வருது. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது, அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது, அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்றத போடுங்க. அடுத்து பாருங்கள், வேறு உண்டு இல்லை, இதில் வந்து மூவிடம் ஐம்பாலுக்கும் பொதுவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பழைய புக்கில் இலக்கண கான்செப்டும் நல்லா கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துட்டு புது புக்கை பார்த்தோம்னா தெளிவாக புரியும், இல்லைனா நம்ம வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னாவே எல்லா கான்செப்டும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் டெஸ்ட்டில் ஏதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இதில் நீங்கள் பார்த்துருங்க, ப்ளஸ் டெஸ்ட்டு பேட்ச் எங்கேயோ ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை நம்ம கூட நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுவோம் பார்ப்போம். நான் இல்லை, நான் வேறு, நீ வேறு அப்படிங்கிறது இல்லை வேறு, என்ன சொல்கிறது உண்டு இல்லை வேறு அப்படிங்கிறது மூணு பேத்துக்கும் மூவிடத்துக்கும் தன்மை முன்னிலை படர்க்கை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள் மட்டும். அப்போ இந்த இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, எக்ஸாம்பிளே கொடுத்துருக்க மாட்டாங்க, இதுதான் காமன் ஆச்சு அப்போ நீ அதை தப்பு பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இதுதான் தெரிஞ்சுக்கணும், இதை வச்சு எதாவது ட்விஸ்ட் பண்ணலாம். நான் இல்லை, நீ இல்லை, அவன் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்றது அதுமாரி இல்லை இல்லைங்கிறது எல்லாம் வரும். நான் வேறு, நீ வேறு, அது வேறு, இது வேறு, அவர்கள் வேறு அப்படின்னு சொல்லலாம். நான் உண்டு, நீ உண்டு, அது உண்டு, இது உண்டு, அது உண்டு, அவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அடுத்து பாருங்கள், தாம் தாம் சாரி தான் தாம் சொற்கள், இது ரொம்ப முக்கியம். இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான். தான் அப்படின்னா என்னது இன்னு வருது. அப்போ தான் அப்படின்னா ஒருத்தரை மத அதாவது ஒருத்தரை ஒருமையை குறிக்கும், தாம் அப்படின்னா பன்மையை குறிக்கும். தான் இப்போ நான் ஒருமை எப்படி சொல்கிறான், நான் அப்படின்னு சொல்கிறோம், அவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னு வந்துச்சுன்னா ஒருமை, அவர்கள் அவைகள் அப்படின்னா இம்மு இம்மு வர மாரி இருக்குது. அப்போ இம்மு வந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம், பன்மையில் வரும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை பேஸ் பண்ணி என்னென்ன வருது, அதை எங்கே பயன்படுத்துகிறோம், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒருமை தான், இங்கே தான் சொல்கிறோம் ஒருமையில், பன்மையில் வந்து தாம்னு சொல்கிறோம், தான் பதில் தாம். இங்கே வந்து தன்னை அப்படின்னு சொல்கிறோம், இங்கே தம்மை. இங்கே பாருங்கள் இன்னு வருதா, இங்கேயும் இன்னு வருது, இங்கே இம்மு வருது, இங்கேயும் இம்மு வருது. அடுத்து பாருங்கள், தன்னால் இன்னும் வருது, இங்கே தம்மால் இம் வருது, தனக்கு இங்கே தமக்கு இங்கே மா இங்கே இம் நான் வருது, தனது இங்கே தமது அப்படின்னு வருது. அப்போ எல்லாமே அங்கே இன்னு நான் இன்னு நான் அப்படின்ற மாதிரி வரும். ஒருமையில் பன்மையில் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இம்மு மா அப்படின்ற எழுத்தோடு வரும். அப்போ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அது எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் வச்சு கண்டுபிடிப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்க, தலைவர் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவர் அப்படிங்கிறது ஒருமை தான், தமது அப்படிங்கிறது பன்மையில் வர சொற்கள் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறது தலைவர் அப்படிங்கிற ஒருமைக்கு எப்படி வருது அப்படின்னா, தலைவர் ஒருவை ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மையாகும். அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆசிரியர் தலைவர் அமைச்சர் முதியவர் பெற்றோர் நம்மளை விட சிறந்தவர் பன்மையர் அப்படின்ற அவங்களுக்குலாம் வந்து நம்ம பன்மையில் சொல்லலாம். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது முக்கியமானவங்க வராங்க, அவங்கள வந்து நீ வாப்போன்னு நம்ம சொல்ல மாட்டோம், நீங்கள் எப்போ வந்தீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பன்மையில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, தலைவர் அப்படிங்கிறது ஒருமையாக இருந்தாலும் ஒருவரை குறித்தாலும் சிறப்பின் அதாவது மரியாதை இல்லை சிறப்பை கருதி அதை நம்ம பன்மையாக எடுத்துக்கிறோம். அப்போ தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மேபி நம்ம கேட்கலாம். அடுத்து பாருங்கள், மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாணவன் அப்படிங்கிறது அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற கருது, மாணவன் தனது கையால். அப்போ அங்கே வந்து என்ன சொல்கிறோம், ஒருமையை பயன்படுத்துகிறோம். மாணவன் அப்படிங்கிறது ஒருத்தன் தான், தலைவரும் ஒருத்தர் தான். தலைவரை மரியாதை நிமித்தமாக அங்கே தனது அப்படிங்கிறதுக்கு பதிலாக தமதுங்கிற பயன்படுத்துகிறோம். மாணவன் அப்படிங்கிறவன் அவன் படிச்சுட்டு இருக்கான், அப்போ மாணவன் தனது அப்படின்னு தான் அங்கே பயன்படுத்துகிறான், மாணவன் தமதுன்னு போட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், மாடுகள் அப்படின்னா அது பண்மை, இது வந்து உயிர்தனை அக்னியெல்லாம் கிடையாது, ஒருமையாக பண்மையா அப்படிங்கிறத பார்க்குறோம். பண்மை அந்த தமது இதெல்லாம் வந்து தன்மை, இதை வந்து ஒரு சிறப்பு கருதி இல்லை மரியாதை நிமித்தமாக ஒரு சில பேர்த்துக்கு நம்ம பண்மையும் பயன்படுத்துகிறோம், அதை எக்ஸாம்பிளை பார்த்தா புரிஞ்சுக்கும். மாடுகள் தமது தலையை ஆட்டின, மாடுகள் தமது தலையை ஆட்டின, மாடுகள் அப்படின்னு இங்கே கல் விகுதி வருது. அப்போனா ஒருமை இல்லை, அது பண்மை. மாடுகள் ரெண்டு மூணு மாடுகள் சேர்ந்து, அப்போ ரெண்டு மூணு மாடுகள் சேர்ந்துன்னா அது அங்கே தமது தனதுன்னு வராது, தமதுன்னு தான் வரும், தலையை ஆட்டின. கன்று, கன்றுனா ஒன்றே ஒரே ஒரு கண்ணுக்குட்டி, ரெண்டு மூணு கிடையாது, கன்று தனது. அப்போ இங்கே ஒருமை தான் வரணும், தனது தலையை ஆட்டியது, இது ஒரு க்வெஸ்சன்.
நமக்கு இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் அங்கே போட்டிருக்கேன். சிறு மற்றதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும், அதனால் அதை நான் சொல்லலை. அது முக்கியமானதை மட்டும் நான் அதில் ஒரு 15-20 கொஸ்டின் போட்டிருக்கோம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம பகுதி ஆ இ ஊ அதை பேஸ் பண்ணி, சரி, இலக்கணம் இலக்கியம் தமிழர்களும் தோன்றும் அதை பேஸ் பண்ணி உள்ள சிலபஸில் இருக்கிற கொஸ்டினை 30 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிறுமி அப்படிங்கிறது ஒருமை தான், அப்போ அது பக்கத்தில் கண்டிப்பாக தனதுன்னு தான் வரும். இப்போ சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கும். இதெல்லாமே ஒருமைக்கு குறிக்கிற அந்த தனது தனது தனதுன்னு வரும். பட் ஆனால் தமது எங்கே வருது அப்படின்னா தலைவர் அந்த மரியாதை பன்மையாக நம்ம கொடுக்குறோம். இங்கே கல்விகுதி வருது, அதனால் மாடுகள் அங்கே வந்து பன்மை பயன்படுத்துகிறோம். பட் ஆனால் கீழே கன்று அப்படிங்கிற தனது வந்ததுனால அங்கே ரெண்டுமே போடுறோம். இப்போ இதெல்லாமே பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பன்மையை பேஸ் பண்ணிடுறோம். சிறுமி தனது கையால் மலர்களை வைத்திருந்தார், இது இங்கே வருது, இங்கே அதை டைப் பண்ணுறது அங்கே பிடிச்சாச்சு. ஸோ இது வந்து ஒருமைக்கு வருது. அடுத்து பாருங்கள், இப்போ அம்பேத்கர், அம்பேத்கருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறவங்க தான். அம்பேத்கர் நம்ம ஒரு மரியாதமான முக்கியமான ஒரு அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். அப்போ அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார் அப்படின்னு நம்ம கூடக்கூடாது. அப்போ மரியாதை தலைவருக்கு மரியாதைக்காக பன்மை பயன்படுத்தின மாரி அம்பேத்கருக்கு நம்ம தமது தனதுக்கு பதிலாக தமது உழைப்பை நல்கினார் அப்படின்றத பன்மை தான் போடணும். அடுத்து பாருங்கள், உயர்ந்தோர் உயர்ந்தோர் தம்மை தாமே தன்னைத்தாமேனு இங்கே போடக்கூடாது. உயர்ந்தோர் அப்படின்னா என்னது, அப்போ அங்கே அவங்களுக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி தான், தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இப்போ அது பன்மையில் தான் சொல்கிறோம். இவை இவை அப்படிங்கிறது என்னது, அவை இவை அது வந்து பன்மையில் சொல்லுறோம். இப்போ பன்மை வந்துச்சுன்னா இங்கே தாம் தான் வரும். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள், இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இவை அப்படின்னா இவை தாம் தான் வரும், இவை தான் அப்படின்னு வரக்கூடாது. அதுமாரி இதுதான் தான் தான் வரும் அங்கே. அப்போ அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள், குழந்தைகள் கல்வி விகுதி வருது, பன்மையில் வருது, அதனால் இங்கேயும் பன்மை தான் போடணும். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது தலைவர் இந்தமாரி முக்கியமானவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பன்மையில் தான் பயன்படுத்தணும். பன்மை அப்படிங்கிறது மா மா தம்மால் தம்மை தம்மால் தாம் அப்படின்றத வரும், அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதேமாரி சிங்குலர் வந்ததுன்னா தனது, கன்றுனா சிங்குலர், அது ஒருமை தனது, சிறுமி அப்படின்னா ஒருமை, அதனால் இங்கேயும் ஒருமை வார்த்தை போட்டிருக்கோம். உயர்ந்தோர் அப்படின்னா பன்மை, இவை அப்படின்னா பன்மை, குழந்தைகள்லாம் பன்மை, அம்பேத்கர் மரியாதை கருதி அது பன்மையாக கருதுகிறோம், சிறுமி அப்படின்னாலும் அது வந்து ஒருமை. அப்போ ஒருமையாக பன்மையாக எழுவாய் வந்து ஒருமையாக பன்மையாக அதை பேஸ் பண்ணி அங்கே தனது தமது தன்னை தம்மை தாம் தான் அப்படின்றதெல்லாம் தெளிவாக நம்ம புரிஞ்சு போட்டுக்கணும். கான்செப்ட் அது தான், அதை புரிஞ்சு போட்டுக்க முடியும் தான். இப்போ இது பழைய புக்கு புது புக்கு அப்புறம் ப்ரீவியஸ் எக்ஸாம் அந்த கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் பலர் வந்தார்கள், ஆசிரியர் ஆசிரியர்கள் பலர் வந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆசிரியர் பலர் வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. இது பிழை இருக்குது அப்படின்னு அர்த்தம். மங்கையரகரசியார் பேசினால் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பேசினால் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்கணும், மங்கையரசி அப்படின்னா பேசினாலும் போடலாம், மங்கைய யார் அப்படிங்கிற எழுவாயில் விகுதி வந்திருக்கு. அப்போ பயனிலையிலையும் கண்டிப்பாக பேசினார் ஆர் அப்படிங்கிற விகுதி வரணும். அடுத்து பாருங்க, என் எழுதுகோள் இது அல்ல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்ல அப்படின்னா பன்மைக்கு குறிக்கும், இது அன்று அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுதான் மேலே நம்ம பார்த்தோம். அவன் மாணவன் அல்ல, அவன் மாணவன் அல்லன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர அல்லன்னு சொல்லக்கூடாது. அப்போ இது தப்பு, இது கரெக்ட், இங்கே இருக்கிறதெல்லாம் ரைட்டு, இது தான் தப்பு. நான் டிக் பண்ணுறேன்னா நான் அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டிக் பண்ணுவேன், அதெல்லாம் பார்க்காதீங்க. உடைகள் கிழிந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. உடைகள் கிழிந்து விட்டன, உடைகள் அப்படின்னா இங்கே என்ன பன்மையில் வருது, அதனால் விட்டன அப்படிங்கிற பன்மை விகுதி வரணும். செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான், ரெண்டு வாட்டி வரக்கூடாது. செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான், இதுதான் கரெக்ட். தலைவர் நாளை வந்தார் அப்படின்னு போடக்கூடாது, தலைவர் நாளை வருவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமைகள் வேகமும் ஆமைகள் பலர்பால் இது சரி பன்மையில் வருது, வேகமாக ஓடாது அப்படின்னு போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணும், ஆமை வேகமாக ஓடாது அப்படின்னு சொல்லலாம், ஆமைகள் அப்படிங்கிற பன்மை வந்துருச்சு, அதனால் ஓடாதுன்னு சொல்லக்கூடாது, ஓடா அப்படின்னு போடணும். அடுத்து பாருங்கள், நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாக இருக்கும், நதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு, அங்கே சிறிய அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சிறியனவாய் இருக்கும் அப்படின்றத நம்ம பயன்படுத்துவோம். தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார், அப்போ தலைவர் தன்னு வரக்கூடாது, தம் அப்படிங்கிறத சொல்லுவோம்.
இப்போ தலைவர் மரியாதை நிமித்தமாக என்ன சொல்கிறோம், தமது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுமாரி தன் அப்படின்னா சொல்லக்கூடாது. மாணவன் தன் தொண்டர்களுக்கு, மாணவன் தன் நண்பர்களுக்கு நன்றி கூறினான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தலைவர் அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக தலைவர் தன் அப்படிங்கிறத பயன்படுத்தாமல் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்களிலும் சொல்லக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு, அப்போ அது ஒவ்வொரு அப்படின்னா அது சிங்கிளர் மாரி தான் சொல்கிறாங்க, அதனால் ஊர்களிலும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது, அப்போ ஊர்களிலும் அப்படின்னு போடக்கூடாது, ஊரிலும் அப்படின்னு சொல்லணும். தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது, தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது அப்படின்னு சொல்கிறோம். என்ற அப்படிங்கிறதுக்கு பதிலாக எனும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு நூல் தான், அப்போ ஒரு நூல் வரும்போது தொல்காப்பியம் எனும் நூல், எனும் இலக்கண நூல் தொன்மையானது. சங்க இலக்கியங்கள் என்ற அப்படின்ற மாதிரி என்ன சொல்லலாம், ஆனால் ஒருமை வரும்போது ஒருமை போட்டுக்கலாம். என்ற அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது, எனும் அப்படின்னு தான் பயன்படுத்தும். மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர், குளித்தனர் அப்படின்னு தான் வரணும். வயலில் மாடுகள் மேய்ந்தது, மாடுகள் அப்படின்னாவே மேய்ந்தன அப்படின்னு தான் வரணும், அதனால் இதுதான் கரெக்ட், இது தப்பு. ஆடுகள் வெள்ளத்தில், சாரி, ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்றனர், அருவிகுதி வராது. வெள்ளத்தில் மரங்கள் குடிசைகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வருது அப்படிங்கும்போது சென்றன அப்படிங்கிற அக்ரிணை பயனிலை தான் வரும். ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றன அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு, இது ஒரு டெட் எக்ஸாம்பிள், அதாவது சரி டெட்னா டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்னு போட்டக்கூடாது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணுற இந்த 100 எலிஜிபிலிட்டி டெஸ்ட், 40 மார்க் எடுத்தால் தான் அடுத்த பேப்பர் திருத்துவாங்க அப்படிங்கிற கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமோட கொஷின் பேப்பர் கொஷின் அது. ஸோ அப்போ என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நுழைந்தோம்னு வரக்கூடாது, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தந்தை அந்த பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவர் தான் வகுப்பறைக்குள்ளே நுழைகிறாரு. அப்போ என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார் அப்படின்னு தான் வரணும். இப்போ தந்தை நுழைந்தார் இப்படி என்ன சொல்லலாம், என் தந்தையும் நானும் வகுப்பறைக்குள் நுழைந்தோம் அப்படின்னு என்ன சொல்லலாம். பட் ஆனால் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார், அவர் தான் நுழைகிறார், கையை பிடிச்சிட்டு போகிறார், இழுத்துட்டு போகிறார், வாடா மோனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நுழைந்தோம் அப்படின்ற பயன்படுத்தக்கூடாது, நுழைந்தார் அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும். எழுவாய் அவராக தான் இருக்கார். அடுத்து பாருங்கள், பழைய புத்தகத்தில் ஒரு சில க்வெஸ்சன், காற்று வீசின மரங்கள் அசைந்தது, காற்று வீசியது அப்படின்னு தான் வரணும், மரங்கள் பண்மை அதனால் அசைந்தன அப்படின்னு வரணும், இதுதான் கரெக்ட், அது தப்பு. தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் அப்படின்னு வரக்கூடாது, சென்றனர் அப்படிங்கிற பண்மை விதி தான் வரும். அவரது மகனோடு அப்படின்னு சொல்லக்கூடாது, அவருடைய மகனோடு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்ம அந்த இந்த அப்படின்னா வல்லினம் மிகவும் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம், அந்த சுற்றுலா அப்படின்னு இது போட்டுருக்காங்க. ஓகே, கண்டதனை கூறவே அப்படின்னு சொல்லணும், கண்டதை கூறவே அப்படின்னு பார்க்கக்கூடாது, கண்டதனை கூறவே, அவர்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர்தாம், அவருக்கு மரியாதை கொடுக்குறோம். அவன் அப்படின்னா அவன்தான் அப்படின்னு சொல்லலாம், அவர் அப்படிங்கும்போது அவர்தாம் அப்படின்னு சொல்லுவோம். என் புத்தகம் இது அன்று, என் புத்தகங்கள் இவை அல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். யானையின் கண் சிறியது அப்படிங்கிறது தப்பாக வரும், அதாவது கண் அப்படின்னா என்னது, யானைக்கு ஒரு கண்ணாக இருக்கும்போது ரெண்டு கண்ணு இருக்கும்போது, அப்போ யானையின் கண்கள் சிறியன அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். வண்டிகள் ஓடாது அப்படின்னு சொல்லக்கூடாது, இப்போ வண்டிகள் அப்படின்னா பண்மை வந்துருச்சு, அப்போ ஓடா, வண்டிகள் ஓடா, வண்டி ஓடாது அப்படின்னு சொல்லலாம். வண்டிகள் அப்படின்னா வந்துச்சுன்னா இப்போ ஃப்ளூரலில் வரும்போது அங்கேயும் ஃப்ளூரலில் தான் போடணும், அதாவது வண்டிகள் ஓடா. நெக்ஸ்ட் பாருங்கள், அவை இங்கே உள்ளது, அவை இங்கே உள அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாம், அவை எல்லாம், கொஞ்சம் பாஸ்டாக முடிச்சிடலாம். மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது, மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். வருவதும் போவதும் கிடையாது, வருவதும் போவதும் ரெண்டு பேரும் சொல்கிறது, அதனால் ரெண்டு வாட்டி சொல்கிறது பண்மையை குறிக்கிறதுனால வருவதும் போவதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், ஒன்றோ அல்லது இரண்டோ தருக, ஓகே, இந்த எக்ஸாம்லாம் ஜஸ்ட் பார்த்துங்க. அப்புறம் இந்த பேச்சு வழக்கத்தினாலும் வலுவச் சொற்கள் அந்த மாதிரி பார்ப்போம். திருடன் பிடிபட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும், திருடர் பிடிபட்டனர், காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன, மரங்கள் அசைந்தன, தங்கப்பனும் சிலப்பனும் ஊருக்கு சென்றன, அவள் வந்தாள், அவர்கள் வந்தார்கள், அது வந்தது. திரும்ப திரும்ப பார்க்குறோம்னா எக்ஸாம்பிளை நம்ம தப்பு பண்ணக்கூடாது, கொஷின் பேப்பரில் அடுத்தது டக்குன்னு பாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அவர்கள் வந்தார்கள், அது வந்தது,
அவை வந்தன, அவன் வந்தான், பறவைகள் பாடின, சிங்கம் வந்தது. ஓகே, இப்போ க்வெஸ்சன் நம்ம பார்த்தலாம். ரூல்ஸு இதுதான். ஸோ இப்போ க்வெஸ்சன் நம்ம பார்த்துடலாம். மொத்தம் 30 க்வெஷ்சன். இது நம்ம பகுதியா இ இந்த இலக்கியம் இதெல்லாம் வர எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன். அது 2012 2024 வரையும் நம்ம ஃபைனல் பண்ண க்வெஸ்சன் பார்த்துங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அல்லை இல்லை அன்று, அதுதான் ஸ்டார்டிங்கில் நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ என்ன வரும்? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின் தான் வரும். அப்போ அன்று அப்படிங்கிறது ஏன் போடுறோம் அப்படின்னா, இங்கே மலர் அப்படிங்கிறது உரிமையை குறிக்குது, படற்கையில் ஒன்றன் பாலில் வரும். இப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின் தான் நம்ம போடணும். அப்போ அல்லை அப்படிங்கிறது என்ன வரும்? நீ அல்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம். அவன் அல்லன் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கு காமனாக வரும். அல்ல அப்படிங்கிறது பன்மையில் குறிக்கும், அவைகள் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, மலர் அப்படிங்கிறது ஒருமை, அதனால் ஒருமை அந்த எதிர்மறை சொல் அந்த இதுதான் வந்து முடியணும், மலர் அன்று அப்படின்னு தான் வரணும். அடுத்து பாருங்கள், வருவதும் போவதும் கிடையா, வருவது இதெல்லாம் நம்ம அதை தான் நான் கம்பேர் பண்ணி அதிலே நான் போட்டிருப்பேன். இந்த கொஷினோட இதை வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே தெளிவாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி தான் அந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸே உங்களுக்கு நான் எப்பயுமே கொடுக்குறது. அதை பார்த்துங்க, வருவதும் போவதும் கிடையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வருவதும் போவதும் அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் அங்கே ரெண்டு வினை அங்கே குறிக்குது, அதனால் கிடையா அப்படிங்கிற பன்மை விகிதி தான் இங்கே போடணும். வருவதும் போவதும் கிடையாது அப்படின்னு போடக்கூடாது. வருவது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம், போவது கிடையாது அப்படின்னு தனித்தனியாக சொல்லலாம். ஆனால் வருவதும் போவதும் அப்படிங்கிறது ரெண்டு வினையாக குறிக்குது, அதனால் வருவதும் போவதும் கிடையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். மற்றதெல்லாம் அந்த சம்மந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது அது தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்லுவோம்? இது அப்படின்னா வந்துருச்சு, நான்னா உடனே அல்லேன் அப்படின்னு இங்கே போட்டக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இங்கே லாஸ்ட்டாக என்ன வருது? நான் வாங்கிய நூல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல் இது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவை அல்ல அப்படின்னா ஓகே, இது அப்படின்னா என்ன வரணும்? அன்று அப்படின்னு வரணும். நம்ம அங்கே என்ன சொல்லியிருக்கிறோம்? அன்றுனா ஆங்கிறது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி இஃது அக்து அப்படின்னு நம்ம போடணும். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இது 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 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ இஃது அப்படின்னு வரல, அதனால் இது அப்படிங்கிற நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கிறோம், அதான் கரெக்ட். நான் வாங்கிய நூல் இது அன்று, நூல் இது அல்ல அப்படின்னு போடக்கூடாது, இதெல்லாமே தப்பு. அடுத்து என்ன கொடுத்தோம்? நான் வாங்கிய இது நூல் அல்ல, இதை மாற்றி போட்டிருக்காங்க. இங்கே நான் வாங்கியவை நூல் இது அல்ல, நான் வாங்கியவை அப்படிங்கிறத ஃப்ளூரல் கொடுத்துருக்காங்க, நூல் அப்படிங்கிறத ஒருமை கொடுத்துருக்காங்க. அப்படி மாறி மாறி வரக்கூடாது. நான் வாங்கிய ஒரு நூல் தான், இது அதுவும் ஒருமை தான், அன்று அப்படின்னா பயனிலைக்கு வர அந்த விகுது. இப்போ நான் வாங்கியவை நூல்கள் இவை அல்ல அப்படின்னு சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் வாங்கிய அப்படின்னு திரும்ப இங்கே உரிமை கொடுத்துருக்காங்க, நூல்கள் இங்கே பண்மை கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியவை சார், நான் வாங்கிய நூல்கள் இவை அல்ல அப்படின்னு இங்கே என்ன சொல்லலாம், இதுக்கு பதிலாக இவை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், உரிமை பன்மை பிழை தொடரை எடுத்துருக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் இங்குள்ளது எல்லாம் அப்படின்னா இங்குள்ளது எல்லாம் அப்படிங்கிறது என்ன, அது நிறையா இதை விஷயத்தை குறிக்கிறது. பட் இங்குள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, இங்குள்ளது அப்படின்னா ஒரே ஒரு பழத்தை குடிக்கிற மாரி அதை சொல்கிறதாங்க. நல்ல பழமே அப்படிங்கிறது தப்பு. இங்கே பாருங்கள், கரெக்டான இது வந்து இங்குள்ளன அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாமே நல்ல பழங்களே அப்படிங்கிற ஃப்ளூரல் முடியும். அப்போ நல்ல பழமே அப்படின்னு வரக்கூடாது, நல்ல பழங்களே அப்படின்னு வரணும். இங்குள்ளது அப்படின்னு வரக்கூடாது, இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே அப்படிங்கிறத போடுறோம். அடுத்து பாருங்கள், இது ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ இந்த இதில் பாருங்கள், பிழையற்ற தொடரை எழுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிழை உள்ள தொடரை எடுத்துருதுமா, பிழையற்ற தொடரை எடுத்துருதுமா அப்படிங்கிறத க்வெஸ்சனை தெளிவாக படித்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். பிழையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் கவிஞன் அல்ல அப்படின்னு வராது, அவர்கள் கவிஞர்கள் அல்ல அப்படின்னு சொல்லலாம். அவன் கவிஞன் அல்ல அப்படின்னு வரக்கூடாது, அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு தான் வரும். அதுமாரி அல்லர் அப்படிங்கிறது அவர்கள் கவிஞர்கள் அல்லர், அவை மான்கள் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பேசிக் சொல்லியிருக்கோம், அதை தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி
இப்போ கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஒருமை பெண்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்துக்க, பிழை இல்லாத தொடரை எடுத்துருதுன்னு சொல்கிறாங்க. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்த்து நிற்க செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழை அப்படின்னா ஒருமை, செம்மொழியாய் அதுவும் ஒருமை, உயர்ந்து நிற்க செய்துள்ளது அப்படிங்கிறது ஒருமை. அப்போ எல்லாமே ஒருமையாக வருது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். மற்றதில் பாருங்கள், தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழிகளாய் அப்படின்னு வருது. தமிழ் அப்படிங்கிறது ஒரே ஒரு மொழி தான், செம்மொழிகளாயின்னு வரக்கூடாது, உயர்ந்து நிற்க செய்துள்ளது, மற்றெல்லாம் ஓகே, செம்மொழிகளாயின்னு வரக்கூடாது, அதனால் அது தப்பு. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழிகளாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளன அப்படின்னு இங்கே பன்மையில் வருது, அதுவும் தப்பு. அடுத்த பாருங்கள், செய்துள்ளன இங்கேயும் பன்மையில் வருது. அப்போ எல்லாமே ஒருமையாக வரணும், அதுதான் கான்செப்ட். எழுவாய் ஒருமையாக வரணும், பயனிலையும் ஒருமையாக வரணும். ரெண்டு மூணு எழுவாய், இதை ரெண்டு எழுவாய் ரெண்டு பயனிலை அப்படி வந்துச்சுனாலும் எல்லாமே ஒருமையாக தான் இருக்கும். எதை சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அடுத்து பாருங்கள், ஒருமை பெண்மை பிழையற்ற தொடரை எடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரிப்பீட் ஆனதாக க்வெஸ்சன் தான். அவன் கவிஞன் அல்லன். அப்போ நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, நீவீர் அல்லீர், அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அஃது அன்று அது அன்று அவை அல்ல அப்படின்றத நம்ம ரீகால் பண்ணிக்கணும். இது ஒரு என்ன சொல்கிறது, இந்த பிழையுள்ள சொல்கிறது. இது அடுத்த இது டாப்பிக்கில் வரும். அதாவது அப்பிசி மாதம் அடமலை இம்பாங்க என்ற தொடர் வந்து கரெக்டாக அந்த எழுத்து வழக்கில் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். அடுத்த பாருங்கள், கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. இங்கே பாருங்கள், யானை அப்படிங்கிறது ஒருமை தான், பட் ஆனால் கண்கள், அதுக்கு ரெண்டு கண் இருக்குது, ஒரு கண்ணில் சொல்ல முடியாது. அப்போ யானையின் கண்கள் அப்படின்னு, கண்கள் அப்படின்னா வந்துச்சுன்னா அங்கே எழுவாய், கண்கள் அப்படிங்கிறது எழுவாய்ங்கிற மாதிரி சொல்கிறோம். யானையின் கண்கள் அப்படிங்கிறது எழுவாய். அப்போ பயனலையும் சிறியன அப்படிங்கிற பன்மை உள்ள பயனலையாக தான் வரணும். இப்போ யானையின் கண் சிறியது அப்படின்னு போடக்கூடாது, ஒரு கண்ணு கிடையாது, ரெண்டு கண்ணு இருக்குது. யானையின் கண்கள் சிறியது அப்படின்னு வரக்கூடாது, யானையின் கண் சிறியன அப்படின்னு போடக்கூடாது. ஒருமை வந்து இங்கே பன்மை வருது, இங்கே ஒருமை வருது, இங்கேயும் ஒருமை வருது, பட் ஆனால் அங்கே பன்மை இருக்குது, தப்பாக சொல்லியிருக்காங்க. இங்கே பன்மை இருக்குது, இங்கே ஒருமை போட்டிருக்காங்க, அதுவும் தப்பு. இப்போ இங்கே பன்மை, இதுவும் பன்மை, அதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், நீர் நீவீர் என்பன டேஸ் பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னிலை பன்மை பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீர் நீவீர்னா என்ன வரும், நீ அப்படின்னா முன்னிலையில் ஒருமையை குறிக்கும். நீர் நீவீர் நீங்கள் அப்படிங்கிறது முன்னிலையில் இருக்கிற பன்மையை குறிக்குது. அப்போ முன்னிலை ஒருமை சொற்கள் அப்படின்னா என்னது, நீ அப்படி மட்டும்தான் வரும். முன்னிலை பன்மை பெயர்கள் என்ன வரும், நீர் நீவீர் நீங்கள் அப்படிங்கிறத போடலாம், மற்றெல்லாம் தேவையில்ல. அடுத்து பாருங்கள், இதை நம்ம சொன்னது தான், ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இப்போ மாவட்டத்துக்கு முன்னாடி மா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி இந்த ஓர் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஓர் ஒரு எங்கே பயன்படுத்துன்னு சொல்லியிருந்தோம், ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி, ஓர் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸ்டார்டிங்கில். இப்போ மா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தக்கூடாது, ஒரு அப்படின்னு தான் நம்ம போடணும், அதுதான் இந்த இதில் போட்டிருக்காங்க. ஓர் அமைச்சர் அது கரெக்டு தான், பட் இது தப்பாக போட்டிருக்கலாம், இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் இது கரெக்டு, ஒரு அமைச்சர்னு போட்டிருக்காங்க, ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, அதனால் ஓர்னு தான் இங்கே வரணும், இது தப்பு. ஓர் மாவட்டத்தில் இதுவும் தப்பு. அப்போ மூணு ஆப்ஷன் தப்பு, இந்த ஒரு இது தான் கரெக்டாக போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். தமிழர்கள் அப்போ பன்மையை குறிக்குது, அப்போ இது பயனிலையும் பன்மையாக தான் வரணும். இங்கே பாருங்கள், மற்ற சம்மந்தம்லாம் கொடுத்துருக்காங்க. சித்த மருத்துவத்தை 15 சித்தர்கள் வளர்த்தார், சித்த மருத்துவத்தை 15 சித்தர்கள் வளர்த்தனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வளர்த்தார் அப்படின்னா ஒருமையை குறிக்குது, அதாவது மரியாதை நிமித்தமாக தலைவருக்கு ஆசிரியருக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இதை சொல்லுது, அது வராது. தமிழர்களின் வாழ்வியல் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. இசை அப்படின்னாவே அது ஒருமை தான், பெற்றிருந்தது அப்படின்னு வரும். இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றனர் குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றனர் இல்லை பார்க்கின்றார்கள் அப்படின்னு எப்படிமா சொல்லலாம். அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எடுத்ததுக்கு அவன் கவிஞன் அல்லன், மூணாவது வாட்டி ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற நீக்க எழுதுன்னு சொல்கிறாங்க. நான் வாங்கிய நூல் இது அன்று, இங்கே பாருங்கள், இது அல்ல, சாரி, நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இப்போ பாருங்கள், நான் அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்,
நான் வாங்கிய நூல் இஃது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியது ஒரே ஒரு புக்கு தான், அது ஒருமை தான், புக்குங்கிறது ஒருமை தான். அப்போ ஒருமைக்கு பக்கத்தில் அன்று அப்படின்னு வரும். ஓகே, நான் வாங்கிய நூல் இது அன்று, அதாவது இஃது அன்று, நான் வாங்கிய நூல் இது அன்று. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த இஃது அப்படிங்கிற வரல, இது மட்டும்தான் வந்துச்சு, அதை தான் ஆப்ஷனாக எடுத்திருந்தோம், அதான் சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்து நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படின்னு வந்திருக்கு, நான் வாங்கிய நூல் இஃது அன்று அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஆவுக்கு முன்னாடி கண்டிப்பாக இஃது அஃது அப்படின்னு தான் வரணும், அதான் ரூல்ஸ், அதான் நான் ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருந்தேன். இஃது அக்து அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு, உயிரெழுத்து அடுத்த வருமொழி வந்து உயிரெழுத்து, முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இஃது அக்து தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஃது அக்து இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம போடணும், இல்லாத பட்சத்தை தான் அது போடணும். அப்போ நான் வாங்கிய நூல் இஃது அன்று அப்படின்னு சொல்கிறோம், இப்போ இதுதான் கரெக்டானது. அடுத்து பாருங்கள், கண்டதை கூறவே அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது, கண்டதை கூறவே அப்படின்னா அது மீனிங் தப்பாக வர மாதிரி இருக்குது, கண்டதனை கூறவே அப்படின்னு தான் நம்ம எழுதுறோம். இப்போ வலப்பக்க சுவற்றில் எழுதாதே அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, அது நிறைய பேர் நம்ம ஒரு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்களாட்டுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். லாஸ்ட் குரூப் டூ குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின், வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு தான் வரும், சுவற்றில்னு வராது சுவரில் அப்படின்னு வரும். அதுக்கெலாம் எக்ஸாம்பிள் இருக்குது, அது அந்தந்த இதில் பார்ப்போம். நீர் நீவிர் நீங்கள் ஆகியவன என்னன்னு கேட்குறாங்க. முன்னிலை ஒருமை, சாரி முன்னிலை பன்மையில் வரும். முன்னிலை ஒருமைனா என்னது, நீ அப்படின்றது வரும். தன்மை ஒருமை அப்படின்னா நான் அப்படின்னு சொல்கிறோம், நான் யான் அப்படின்னு சொல்லுவோம். முன்னிலை பன்மை அப்படின்னா நீர் நீவிர் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தன்மை பன்மை அப்படின்னா நாம் நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐப்பசி மாதம் அடமலை இம்பாங்க, இது பிள்ளை நீக்கி எழுதுக அந்த இதில் வருதும். ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், இது படிக்கும்போது அது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள சரியானவை, சரியானவை எதுன்னு கேட்குறாங்க. நான் யான் என்பன தன்மை ஒருமை, சாரி தன்மை ஒருமை பெயர்கள். ஆமாம் கரெக்டு தான், ஒன்று ரெண்டு மூணு கரெக்டுங்கிறாங்க, பார்ப்போம். நான் யான் தன்மை ஒருமை பெயர்கள், தன்மையில் ஒருமை பன்மை இருக்குது, தன்மையில் ஒருமைனா என்னது நான் யான் அப்படின்னு சொல்லலாம். பன்மைனா என்ன சொல்லலாம், நாம் நாங்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நாம் யாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெண்டாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாம் யாம் என்பன தன்மை பன்மை பெயர்கள், ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இந்த மூணாவது பாருங்கள், வேற்றுமை உருவேற்கும் போது யான் என்பது என், யான் என் அப்படின்னு மாறுதான், யாம் அப்படிங்கிறது எம்னு மாறுதான், யாம் என்பது நம்னு மாறுதான், ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு அப்படிங்கிறது எப்படி எழுதணும், யான் யானுக்கு அப்படின்னு தான் எழுதணும். பட் ஆனால் எனக்கு அப்படின்னு எப்படி மாறுது, யானுக்குங்கிறது எனக்குன்னு மாறுது. அது எப்படி மாறுதுன்னா, அங்கே கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபு அதில் ஏறும்போது அதை யான் யானுக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, எனக்கு அப்படின்னு தான் நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். யாமுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, எமக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் யாம் அப்படிங்கிறது எம் அப்படிங்கிறதும், நாம் அப்படிங்கிறது நாமுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, நமக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ கூ அப்படிங்கிற வேற்றுமை உருபு சேரும்போது உருபேற்கும்போது யான் என்பது என் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கரெக்டு தான். நீர் நீவிர் நீங்கள் என முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் நீவிரெல்லாம் பன்மையில் வந்துடும், அதனால் தப்பு, அதில் நீர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மூணு இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. வயலில் மாடுகள் மேய்ந்தது, மாடுகள் அப்படின்னு வந்துச்சாவே இங்கே மேய்ந்தனன்னு வரணும், வயலில் மாடுகள் மேய்ஞ்சது தப்பு, வயலில் மாடுகள் மேய்ந்தன கரெக்டு, வயலில் மாடுகள் மேய்ந்தது இதுவும் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள் அப்படின்னு ஒருத்தையே சொல்லுது, பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள் அப்படிங்கிறது தப்பாக கொடுத்துருக்காங்க. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெண்கள் எல்லா துறையிலும், இங்கே துறையிலும் சொல்லியிருக்காங்க, இங்கே துறைகளிலும், எல்லா துறையிலும் சொல்லக்கூடாது, எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர் அப்படிங்கிறத வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பெண்கள் அப்படின்னாவே இங்கே பணிபுரிகின்றன்னு வந்துச்சு, எழுவாய் பயனில் இது எழுவாய் வந்து இது பன்மையாக இருக்குது, பயனிலையும் பன்மையாக தான் இருக்கணும். இப்போ நடுவில் வந்து எல்லா துறைகளிலும் அப்படின்னு வரக்கூடாது, எல்லா துறைகளிலும் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எடுத்துருதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான், நான் வாங்கிய நூல் இது அன்று, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். இங்கே இது அந்த ஆப்ஷனில் வந்து இஃதுன்னு கொடுத்துருந்தாங்க, இதுவும் கொடுத்துருந்தாங்க, இஃதுன்னு இருந்துச்சு இதுவும் இருந்துச்சு, அப்போ இஃது நம்ம செலக்ட் பண்ணோம். இங்கே இஃது அப்படிங்கிற வார்த்தை வரல, இது மட்டும்தான் வருது, அதனால் இதை செலக்ட் பண்ணிடுறோம். அடுத்தது, அவள்
தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்கத்தக்கன அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கூறுவன அப்படின்னா அது பன்மையை குறிக்குது. கூறுவன அப்படின்னா ரெண்டு மூணு விஷயத்தை கூறுறாங்க, ஒன்று மட்டும் இல்லை ரெண்டு மூணு. கூறுவன ஏற்கத்தக்கன அல்ல அப்படின்னு வர்றோம். இங்கே ஏற்கத்தக்கது கூறுவது, ஏன்னா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, அவளது தந்தையும் எனது மகனும் ரெண்டு பேரும் கூறுறாங்க. என்னத்தை கூறுறாங்க, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கூறுறாங்க, அது சொல்கிறாங்க. அது சொல்கிற விஷயம் வந்து ஏற்கத்தக்கது கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. கூறுவன இவர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு, மகன் ஒரு இன்ஃபர்மேஷன்றாங்க, அது ரெண்டுமே சேர்ந்து கூறுவன அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தந்தை கூறுவது அப்படின்னு என்ன சொல்லலாம், பட் ஆனால் தந்தையும் எனது மகன் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, அப்போ கூறுவன ஏற்கத்தக்கன அல்ல அப்படிங்கிறது தான் முடியும். அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையை நீக்குக. நானும் அவனும் வந்தோம், ரெண்டு பேரை சொல்லுது, பன்மையை சொல்லுது, அதனால் வந்தோம் அப்படின்னு தான் வரும். புலிகள் இரண்டும் வருகின்றது, புலிகள் இரண்டு வருகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம், இரண்டும் வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மயில்கள் அகவுகிறது, ஹல் அப்படின்னு வந்துச்சாமே அகவுகின்றன அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையை நீக்கிறதுக. அதுகள் இங்கே உள அப்படிங்கிறதான் தப்பு. அதுகள் இங்கே உள்ளன, அதுகள் இங்கே, அதுகள்லாம் வராது, அது இது, அவைகள் இவைகள், அவை இவை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவை இங்கே உள்ளன, கரெக்டு. இதெல்லாம் பழைய கொஸ்டின் 2014, 13, 12 அந்தமாரி. ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் எடுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது, அதாவது துள்ளி குடிக்கிற, துள்ளி குதிக்கிற மாடு பொதி சுமக்கா, பொதி சுமக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக தான், துள்ளுகிற மாடு பொதி சுமக்காதவை, அதெல்லாம் தப்பு, இதுவும் தப்பு. சுமக்காது அதாவது மாடுகள், துள்ளுகிற மாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது, கரெக்டு தான். இப்போ மாடுகள்னு வந்துட்டாவே இங்கே சுமக்காது அப்படின்னு வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஒருமை பெண்மை பிழையற்ற தொடர் எழுத்துலதுன்னு சொல்கிறாங்க. அவையும் கவிங்க நலன், அஞ்சாவது வாட்டி ரிப்பீட் ஆகுது. அடுத்த கொஸ்டின், ஒருமை பெண்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே, இங்குள்ளது எல்லாம் நல்ல பழங்களே அப்படின்னு வர்றோம். அது இங்குள்ளவை எல்லாம், இங்குள்ளதுன்னு வரக்கூடாது, இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே, ரெண்டு தான் கரெக்டாக, ஒன்று தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழாவில் மக்கள் கிடையாது, விழாவில் மக்கள் கிடையா அப்படின்னு தான் நான் வர்றோம், அதனால் மூணு தப்பு. விழாவில் மக்கள் இல்லை, இல்லை அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ஐம்பால் மூவிடம் எல்லாத்துக்கும் காமன் தான், கிடையா அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டறிக. நீ சிறந்தவன் அல்ல, அல்ல அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது, அல்லை அப்படின்னு தான் நீ சிறந்தவன் அன்று அப்படின்னு வரக்கூடாது. நீ சிறந்தவன் இல்லை, இல்லை பயன்படுத்தலாம், நீ சிறந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லலாம், இது காமன் தானே, பட் ஆனால் அல்லை அப்படிங்கிறது கரெக்டானது, அதுதான் ஃபஸ்ட் நம்ம போடணும். அஃது இஃது வரும்போது அதான் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுற மாரி, அல்லை இல்லை, சாரி அல்லை இல்லை வரும்போது அல்லை தான் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும், அதுதான் ரூல்ஸ் படி கரெக்டு. ஃபஸ்ட்டு ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக. காட்டில் முயலும் ஆமையும் நட்பாக இருந்தது, நட்பாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேர்த்த சொல்லுது, காட்டில் முயலும் ஆமையும், முயலும் ஆமையும் நட்பாக இருந்தன அப்படின்னு தான் வரணும். அப்போ ரெண்டாவது இது கரெக்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்க, மாணவன் நல்லொழுக்கம் உடையவர்கள், மாணவன் அப்படிங்கிறது ஒருமை, உடையவர்கள் அப்படிங்கிறது பன்மை, இது தப்பு. மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள், இது கரெக்ட். அடுத்த லாஸ்ட் க்வெஸ்சனு, ஒருமை பன்மை பிழைகளற்ற சொல்லுங்க. கட்டியங்காரன் கலரியில் வந்து வந்தோறினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்டியக்காரர்கள் கலரியில் வந்து தோன்றியது, கட்டியங்காரனும் பாடலாசிரியனும் கலரியில் வந்து தோன்றினான், கட்டியங்காரன் கலரியில் வந்து தோன்றினான், சாரி இதுதான் கரெக்ட். தோன்றினர், கட்டியங்காரன் அப்படிங்கிற ஒருமை, தோன்றினருங்கிறது பன்மையில் சொல்லக்கூடாது. கட்டியங்காரர்கள் தோன்றியது அப்படின்னு வராது, ஒருமையில் பன்மை ஒருமையில் வரக்கூடாது. கட்டியங்காரனும், கட்டியங்காரனும் பாடலாசிரியனும் கலரியில் வந்து தோன்றினான், திரும்ப ஒருமை வருது, ரெண்டு பேர் ஆனால் ஒருமையில் வருது, கட்டியங்காரன் கலரியில் வந்து தோன்றினான், இதுதான் கரெக்ட். அவ்வளோதான், 30 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ப்ளஸ் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் முக்கியமான கொஸ்டின்னு பாசிபிள், நம்ம இதில் கேட்க பாசிபிள் இருக்கிறது நம்ம சொல்லியிருக்கோம், அதோட கான்செப்டை எல்லாமே இதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கொஷின் வந்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். டேரெக்டாக கொஷின் நம்ம இன்ட்ரடக்ஷன் ஏன் பார்க்கணும், கொஷின் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் புரியாது. அப்போ புதுசாக ஏதாவது ஒரு கொஷின் வரும்போது உங்களுக்கு அடிக்க தெரியாது. அப்போ அல்லை அல்ல, தான் தான், ஒரு ஓர், அது இஃது, அது இது, இதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அதை நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். அதை பார்த்துங்க, அதை பார்த்துட்டு நோட் மாரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கொஷின் அட்டன் பண்ணிங்கனாலும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதேமாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த போடக்கூடிய இந்த மரபு பிள்ளையாக இருக்கட்டும், வலுச்சொற்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.
டெலகிராமோட லிங்க் எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நிறையா இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல், புக்கோட PDF, இன்னும் ஒரு சில அதர் இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷனாக அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.